பெருங்கருணை அருப்பெருங்கோதி ஆன்மனை இரவு பட்டுரிமை அன்பர்கள் அனைவரையும் அனைவரையும் மற்றும் ஞானத்தின்மை குழுவின் சார்பாக உரையாற்ற இருக்கும் தயவு திரு புதிய பிரியன் ஐயா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி தன்மார்க்கமும் சன்மார்க்கத்தில் உள்ள நடைமுறையில் உள்ள கேள்விகளும் அதற்கான விளக்கமும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் வாழ்த்து விளக்க உரை வழங்குவார்கள். அனைவரும் அவர் உரைக்கும் அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி தன்மார்க்கத்தை அளித்தோங்க செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஆரம்பிக்கலாங்க ஐயா. புரிஞ்சுக்கீங்க அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இயற்கை உண்மையாகி வடிவினராகி கருணை கடவுளாகி எல்லா உயிர்களுக்கும் உயிர்களாகி தாயாகி தந்தையுமாய் நம்மை எல்லாம் தாங்குகின்ற தெய்வமாகிய அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்து நலத்தினை கூடு ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த மாலை வேளையில் வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக கூறி நன்றி கூறி நன்றி பாராட்டி இந்த நலத்தினை நிகழ்வு வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணத்தினுடைய தலைப்பு வந்து சுத்தசன்மார்க்கத்துல நடைமுறையில் உள்ள சுத்தசன்மார்க்க அன்பர்களிடம் இருக்கின்ற கேள்விகளும் அதற்குண்டான பதில்கள் இல்லை, விளக்கம் அடியனுடைய விளக்கம் தான். அதற்குண்டான பதில்கள் மேபி ஒருவருக்கொருவர் பதில்கள் வேறுபடலாம் என்பதனால அடியனுடைய விளக்கங்கள் மட்டும்தான். அதை பற்றி அடியனுடைய புரிதல், அடியனுடைய ஆய்வில், அடியனுடைய பக்குவத்துல நான் தருகின்ற விளக்கம் அவ்வளவுதான். அதனால வந்து நடைமுறை உள்ள சன்மார்க்க கேள்விகளுக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் பதில் அப்படின்னு சில பதில்கள் நம்ம சொல்ல முடியாது. இந்த செஷன் வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அடியனுடைய விளக்கமும், அதனால தொடர்ந்து இந்த அடியன் ஆற்றி உரையாற்றுகின்ற உரையில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தா அதுல நீங்க மற்ற ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வந்து கேட்டு தெளிவு பெறலாம். மீண்டும் ஒரு முறை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி கூறி, அதாவது சுத்தசன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம், ஒரு நெறி, ஒரு மார்க்கமானது கடந்த ஒரு 1865 வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சங்கம் வந்து ஆரம்பிக்கிறார். 1865 முன்னாடி 1823 வள்ளல் பெருமான் பிறந்த அந்த வருடத்திலிருந்து 1865 வரைக்கும் வள்ளல் பெருமான் சன்மார்க்க சங்கம் அப்படிங்கின்ற விஷயத்தை தகவலை பத்தி சன்மார்க்கத்தை பத்தி வள்ளல் பெருமானார் நமக்கு வந்து எடுத்து உரைக்கல. ஏன்னா சங்கத்தையே முத முதல்ல 1865 தான் ஆரம்பிக்கிறாரு. 1867 வந்து சாலை தர்மசாலை வந்து ஆரம்பிக்கிறாரு, அதுக்கு அடிப்படையானதுன்னு. 72 வள்ளல் பெருமானார் வந்து ஞானசபையை வந்து அமைக்கிறாரு. 73 கடைசி மாசம் 10வது மாசத்துல வந்து வள்ளல் பெருமான் பெரிய உபதேசம் பேர் உபதேசம் உரைக்கிறாரு. 74 ஜனவரி மாசம் வந்து பெருமான் சித்தி அடைகிறார். சோ வள்ளல் பெருமானுடைய காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1865 சுத்தசன்மார்க்கம் வந்து இன்று 2020 வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் தான் இந்த சன்மார்க்கம் வந்து இந்த உலகுக்கு வந்து ஒரு ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு அனுபவத்தை, ஒரு கடவுள்
அடைகின்ற அந்த வழியை வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்ப அதற்கு முன்னாடி நமக்கு நிறைய மார்க்கங்கள் வந்து இருந்தது, சைவ சித்தாந்த மார்க்கங்கள், பிரம்மத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கங்கள், வைணவத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கங்கள், இஸ்லாமை வலியுறுத்திய மார்க்கங்கள், கிறிஸ்துவத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கங்கள், முருகனை வலியுறுத்துகின்ற மார்க்கங்கள், நிறைய மார்க்கங்கள் நமக்கு வந்து இருந்தது. ஆனா இந்த வழித்தோன்றலில் வள்ளல் பெருமானும் 18ஆம் நூற்றாண்டுல 1823 இந்த தமிழகத்துல தோன்றியதால், அதனால அவர்களில் அவர்களை தொன்று தொட்டு இந்த மக்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்த அந்த வேலையில வள்ளல் பெருமானையும் சில பேர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வழிபாட்டுல இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு வழிபாட்டுல, அந்த வழிபாட்டுல வள்ளல் பெருமான ஒரு போட்டோ வச்சு ஒரு அருட்பா புக்கு வச்சு ஆட் பண்ணிக்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. இது ஒரு வகை ரகம். இன்னொரு வகை ரகம் மக்கள் வந்து சன்மார்க்கத்தை வந்து அவங்க வேற டோட்டல் வேற மார்க்கத்திலேயே வேற விஷயத்துல இருந்திருப்பாங்க, சன்மார்க்கத்தை வந்து அடிப்படையா தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து வள்ளல்ல உன்னோட இதுவரை இருந்த மார்க்கத்துல வள்ளல் பெருமான சேர்க்காம வள்ளல் பெருமான தனித்து வச்சு வழிபாடு செய்வாங்க. இப்படி இரண்டு விதமான மார்க்கத்தை தான் நம்ம சன்மார்க்க எல்லா சன்மார்க்கத்திலவர்களையும் நம்ம இந்த இரண்டு விதமா தான் பார்க்க முடியும். ஒன்று தனித்து வணங்குவாங்க வள்ளல் பெருமான் இது தனி மார்க்கம் அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து ஆல்ரெடி அவங்க வழிபாடு செய்ததுல வள்ளல் பெருமான சேர்த்து வச்சு வணங்குவாங்க. அப்ப இப்படி இருக்கின்ற இந்த மக்கள்கிட்ட வந்து நமக்கு நிறைய குழப்பங்களும் கூச்சங்களும் நிறைய கேள்விகளும், கேள்விக்கு பல்வேறு விதமான பதில்களும் விளக்கங்களும் அவ்வாறு எங்களை போன்றவர்கள் வந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க, அவரவர பக்குவத்துக்கு ஏற்ப கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இப்ப அடியேனும் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக சன்மார்க்கத்துல வந்து பயணம் செய்வதனால அடியேனிடம் வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவையும் கடந்து பல்வேறு உலகத்தில் வாழ்கின்ற நம்ம தமிழ் மக்கள் அனைவரும் சன்மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களும் நமக்கு இந்த சன்மார்க்கத்தை பத்தி பல்வேறு விதமான கேள்விகள், பல்வேறு விதமான பார்வை நோக்கத்தோடு நாமளே அதை பத்தி எல்லாம் சிந்தனை பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்விகளை, அந்த மாதிரி ஒரு ஐயங்களை வந்து கேட்டிருப்பாங்க, சன்மார்க்கத்துக்கு வந்தவர்கள் அல்ல வர இருக்கின்றவர்கள். அப்ப அதற்குண்டான ஒரு விடைகளையும் அதற்குண்டான ஒரு விளக்கத்தையும் நம்ம தர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பதனால இந்த விளக்கங்கள் அடிய நல்லடி கொடுத்து கொண்டிருந்த விளக்கங்கள் மேபி உங்களுக்கும் ஒரு வகையில பயனாக இருக்கும் அப்படின்றதுனாலதான் இன்றைய தலைப்பு வந்து சன்மார்க்க அன்பர்களிடையே இருக்கின்ற கேள்விகளும் அதற்குண்டான அடியனுடைய விளக்கம். இதுதான் எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேல ஒரு விளக்கம் இல்ல, இதுக்கு இதுதான் பதில், இதுக்கு மேல ஒரு பதில் இல்ல அப்படின்றது பொருள் இல்ல. அடியனுடைய புரிதல்ல அடியனுடைய தெரிஞ்ச வரைக்கும் படிச்ச வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய விளக்கத்தை தான் நான் வந்து உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அதனால இதுக்கு மீறி இதை கடந்த ஒரு விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, இதற்கு மீறி கண்டிப்பா அற்புதமான விளக்கங்கள் அற்புதமான பதில்கள் வந்து இருக்கலாம். அந்த வகையில வந்து பொதுவாக சன்மார்க்க அன்பர்களிடையே நம்ம இருக்கின்ற சில விளக்கங்கள் சில கேள்விகளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பது ஒரு கட்டாயம். மேபி புதிதா பயணம் எடுக்கிறவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறவரே வந்து இப்ப ரீசெண்டா தான் அந்த சன்மார்க்க பயணத்துல வந்து தொடர்றதுனால அதுலயும் அதை சார்ந்த அன்பர்களும் சில அன்பர்கள்லாம் வந்து இந்த சன்மார்க்க பயணத்தை தொடர்றதுனால ஒருகால் உங்களுக்கு பல ஆண்டுகள் கழிச்சு இந்த கேள்விகள் ஒரு கால் வரலாம். ஆனா அந்த கேள்விகளுக்கு இப்பயே உங்களுக்கு ஒரு விளக்கம், ஒரு சிறிய விளக்கம் இதையே கிடைச்சிச்சுனாக்கா நீங்க வந்து அட்வான்ஸா அந்த விளக்கங்களை கடந்து நீங்க அந்த கேள்விகளை கடந்து நீங்க சன்மார்க்க பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு கால சில பேர் வந்து பல நாட்களாக சன்மார்க்கத்துல பல மாதம் பல வருடமாக சன்மார்க்கத்தில் பயணித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் அந்த கேள்விகள் இருந்து கொண்டிருக்கும். பட் யாரிடம் கேட்கணும், யாரிடம் கேட்கலாம் அப்படின்னு தெரியாம கூட மேபி அவங்களுடைய மனதிலே அந்த கேள்விகள் தேங்கி இருக்கலாம். சோ இது போன்ற சூழல் உடைய மனிதர்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் நாம் இப்போது சன்மார்க்கத்தில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சோ இந்த வேளையில நான் எடுக்கின்ற நான் கொடுக்கின்ற கேள்விகளும் அதற்குண்டான விளக்கங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உங்க சன்மார்க்க பயணத்துக்கு இது ஒரு மைல்கல்லாக இது ஒரு தெளிவாக இருக்கும் என்பதில் அடியனுக்கு எவ்வித ஐயமும் இல்லை. சோ நம்ம கேள்விகளை ஒவ்வொரு கேள்விகளும் அதுக்குண்டான அடியனுடைய விளக்கத்தையும் அடியனுடைய பார்வையும் அந்த கேள்விகள் சன்மார்க்க சமுதாயத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற கேள்விகள் அதை அந்த கேள்வியை பற்றி அடியனுடைய பார்வை மட்டும்தான், இந்த சிறியனுடைய பார்வை என்னுடைய ஒரு 20-25 ஆண்டுகளுடைய அனுபவத்துல அறுப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதுன அதுல அடியனுடைய பார்வை தான். முதல் கேள்வி வந்து சன்மார்க்கத்தில்
பின்பற்றுகின்றவர்கள் திருநிறு உத்திராட்சை காவி உடைகள் இது போன்ற சைவ சமயத்தை மத சமய சின்னங்களை அடையலாமா அப்படின்பது அடியனுடைய முதல் கேள்வி. இது இந்த கேள்வி வந்து பலவாறு பல்வேறு இடங்கள்ல எல்லாருமே நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியமே வந்து கடவுளுடைய அருளை பெறுவது. அது எந்த கடவுளுடைய அருளை பெறுதுனா சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவனாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கடவுள் அருளை பெறுவது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கடவுள் அருளை எங்கே வைத்திருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஆன்மாவுக்குள் கடவுள் அருளை வைத்திருக்கின்றார். இதற்கு முன் இருந்த மார்க்கங்கள் கடவுளர்களை கோயிலிலும் சர்ச்சிலையும் அந்த மெக்கா புனித ஸ்தலங்களிலும் இல்ல புனித தீர்த்தங்கள் ஆடங்களிலும் இல்ல மனதிலையும் இல்ல ஜீவனிலையும் இல்ல மூலாதாரத்துல குண்டலினியிலையும் இப்படி பல்வேறு இடங்களில வந்து கடவுளர்கள் இருப்பதாகவும் அந்த இடத்தில் இருக்கின்ற கடவுளர்களை டேக் பண்ணுவதற்கு நாம் செய்கின்ற அந்த வழிபாட்டு முறைகளை தான் நம்ம வழிபாடுகள் ஸ்தோத்திரங்கள் தவங்கள் தானம் தவம் இப்படி பல்வேறு வகைகளை நாம் வந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். ஆனா வள்ளல் பெருமானார் இங்க வந்து வலியுறுத்துவது ஆன்மாவில் இருக்கின்ற கடவுளர்களை கொண்டு எடுத்து அதனால் நம்முடைய ஆணவம் கண்மமாய் மலங்களை நீக்கி இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக மாற்றி அந்த ஆன்மாவை கொண்டு போயிட்டு பெருவெளி அருட்பெருஞ்சீது உலகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்காக தான் நமக்கு சுத்த சன்மார்க்கம் நமக்கு தேவைப்படுது. இப்ப ஆன்மாவில் உருக உருக ஆன்மாவுக்குள் இருக்கின்ற கடவுள் அருள் வெளிப்படும். ஆன்மா எதுக்கு உருகும் அப்படின்னு பார்த்தா பசியாலையும் கொலையாலையும் வருகின்ற துன்பத்தை நீக்கும் போது மட்டும்தான் ஆன்மா உருகும். மற்ற எந்த செயல்கள் செய்தாலும் எந்த வழிபாடுகள் செய்தாலும் ஆன்மா உருகாது. அப்ப சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்றவர்கள் சுத்த சன்மார்க்க கடவுள் அருளை பெறுகின்றவர்கள் ஆன்மாவை உருக்க வேண்டும், ஆன்மாவுக்குள் இருக்கின்ற கடவுள் அருளை பெற வேண்டும். இப்படி இருக்கும்போது திருநீர் அணிந்தாலோ உத்திராட்சி அணிந்தாலோ காவிய உடைகள் அணிந்தாலோ ஆன்மா உருகுமா அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை செய்ய வேண்டியிருக்குது. இப்ப ஏதோ ஒரு வழிபாட்டுக்குள் ஏதோ ஒரு சின்னங்கள் ஏதோ ஒரு வழிபாட்டுக்குள் நம்ம வந்து செய்யறோம். அந்த வழிபாட கடவுளுடைய நாமத்தை கடவுளுடைய பெயரை சொல்லி சில வழிபாடுகள் செய்யறோம். அந்த மாதிரி நாம் செய்வதனால் ஆன்மா உருகுமா? ஒரு கால ஆன்மா இல்லைனாங்க நம்ம திருநூறு பட்டை இடுவதனால ஆன்மா உருகும் அப்படின்னாக்க சன்மார்க்கத்தவர்கள் அனைவரும் நம்ம வந்து திருநூறு தாராளமா சைவ சின்னத்தின் மூணு பட்டை விட்டலாம். மூணு பட்டை இடுவதனுடைய காரணம் கூட ஆணவம் கண்மம் மாயை நீக்குவது அப்படின்ட்டுதான் பொருள். அதான் ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல இழுப்பாங்க, அதை நீக்குவது அப்படின்ட்டுதான் பொருள். அப்ப நம்ம வெறும் திருநீர் விடுவதனால ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை வந்து விலகுவதில்ல. பட் திருநீர் விடுவதும் பெரிய தவறும் இல்லை. நம்ம பெரிய தவறுகள் காவி உடையை அணிவது உத்திராட்சி கட்டுவது பெரிய தவறு அது அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இல்ல. நம்ம இங்க என்ன பண்றோம், என்ன நினைக்கிறோம், என்ன சிந்தனை செய்யணும் அப்படின்னாக்க ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு காரியங்கள் நம்முடைய உடல்ல நம்ம ஒரு அடையாள சின்னமாக வைக்கிறோம். அந்த அடையாள சின்னம் வைப்பதனால் ஆன்மா உருகுமா? உருகாது. அப்ப ஆன்மா உருகாத போது அது அவசியமா அவசியம் இல்லையா அப்படின்ட்டு அவரவர்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நிச்சயமா காவிய உடை கட்டுவதனாலேயோ உத்திராட்சி அணிவதனாலேயோ திருநீறு செய்வதனாலேயோ கண்டிப்பா ஆன்மா உருகாது. ஆன்மா எதற்காக உருகுனாக ஜீவகாரியம் செய்தால் மட்டுமே ஆன்மா இருக்கும். அதான் வள்ளல் பெருமான் அறிவி விளங்கிய மனுஷனுக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் இருக்குதுனாக்க அவன் வந்து ஜீவகாரியம் தான் செஞ்சு ஆன்மா உருக்கி அதுக்குள்ள கடவுளர்களை பெறுவான் அப்படின்னு பெருமான சொல்ற. அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாரியமே வழிபாடு அப்படின்னு பெருமானா சொல்றாரு. அப்ப அடியனுடைய பார்வையில இந்த கேள்விகளுக்கு இதுதான் பதில், இதுதான் பதிலுங்கல்ல இதுதான் விளக்கம். பதில் வந்து மேபி சரியா இருக்கலாம் தவறா கூட இருக்கலாம் அவருடைய பார்வையை பொறுத்தது. ஆனால் அடியன் வந்து பதில் தர விரும்பவில்லை, அடியனுடைய விளக்கத்தை சொல்ற அடியனுடைய சிந்தனையில இப்படிதான் விளங்குது. அப்ப ஆன்மா உருகாது அப்படின்னாக்க அடியன் அதனாலதான் திரு பெருசா அதை விடுறதில்ல, திரும்ப பொட்டு வச்சுக்கோ போய்க்கு வருவேன். ஆனா அது ஒரு சின்னமாக அது ஒரு வழிபாட்டுடைய அடையாள சின்னமாக நான் வழிபாடு செய்தே நான் இந்த வழிபாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்னமாக நான் செய்வதில்லை. ஏன்னா அதனால எனக்கு ஆன்மா உருக போவதில்லை. எங்கேயாவது அருட்பாறாம் திருமுறையிலேயோ இல்ல உடனடி பகுதிகளிலோ அருட்பாறாம் திருமுறையை ஒட்டிய கருத்துக்களுடைய உடனடி பகுதிகளிலோ எங்கேயாவது இந்த மாதிரி காவிய உடைகள் உத்திராட்சி அணிந்தால் ஆன்மா உருகும், ஆன்மா உருகவருக்கு அதுக்குள் இருக்கின்ற கடவுளர்கள் வெளிப்படும் அப்படின்ட்டு பெருமானார் வந்து கூறியிருந்தால்
நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லை. இருந்திருந்தாலும் ஒரு காலம் நம்ம இந்த விஷயங்களை வந்து கன்சிடர் செய்யலாம். ஆனால் இது இல்லாத பொழுது நம்ம அதை அறிந்து கொள்வது அடியனுடைய பார்வையில் அது அவசியமற்றது அப்படின்ட்டு நினைக்கிறேன். இரண்டாவது கேள்வி, சன்மார்க்கிகளுக்கு நவகிரகங்களுடைய தாக்கம் இருக்குமா? சன்மார்க்கிகள், சன்மார்க் அல்லாதவர்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து சூரியனுடைய தாக்கம் இருக்குது. இதுல யாருமே மறுக்க முடியாது. சந்திரனுடைய தாக்கம் இருக்குது, அதோடைய கதிர்வீச்சுகள் இருக்குது. இதையும் நம்ம யாரும் மறுக்க முடியாது. சூரியனுடைய தாக்கம் இருந்தால், சந்திரனுடைய தாக்கம் இருந்தால், நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இருந்தால், இந்த பூமிக்கு ஈர்ப்பு விசைகள் இருந்தால், அஞ்சு மழைகளால் அவர்கள் நனைந்தால், பூமி சூடும் போது அவர்களுக்கும் சுட்டால், வியர்வை அவர்களுக்கு வந்தால், மலஜல உபாதைகள் அவர்கள் சென்றால், கண்டிப்பாக இந்த சக்திகள் எல்லாம் அவர்களை தாக்கினால், 9 நவகிரகங்கள் மேல் உலகத்தில் இருக்கின்ற சூரியனுடைய குடும்பமாக இருக்கின்ற நவகிரகங்களுடைய தாக்கமும் அவர்களுக்கு 100% இருக்கும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த கோள்களுடைய தாக்கங்கள் எனக்கு தான் இல்லை, நான் அருட்பெருஞ்சியோடைய தேகத்தை பெற்று விட்டேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் இல்லை, வள்ளல் பெருமான் மட்டும்தான் சன்மார்க்கி. ஏன்னால் அவர் தான் சாகாதவர். அவர்களுக்கு மட்டும்தான் அது எக்ஸெப்ஷன் கேஸ். மற்ற எல்லாருக்கும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் சூரியனுடைய ஒளி எப்படி நமக்கு வந்து உடம்புக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்துதோ, அது மாதிரி கோள்களுடைய மாற்றமும் நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுகளும் நம்ம உடம்புக்குள்ள பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இதை வந்து சயின்ஸே வந்து ஒப்புக்கொள்ளுது. அஷ்டமி, நவமிகள், இந்த மாதிரி பௌர்ணமிகள், அமாவாசைகள் நாளில் இந்த பூமியில ஒரு மாற்றம் ஏற்படுத்துது. இந்த பூமியில ஏற்படும் போது பூமிக்குள் இருக்கின்ற இந்த பிண்டம் மனிதர்களுக்குள்ளேயும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது. நாம் ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ, விஞ்ஞான நிரூபணம் செய்து ஏற்றுக்கொண்டது. ஜெர்மனியில வந்து, தமிழகத்துல வந்து அஷ்டமி நவமி காலத்துல எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, அந்த அஷ்டமி நவமி காலங்களில் இந்த பூமியில என்னதான் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு ஜெர்மனி இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் வந்து ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து கண்டறிந்தார்கள். அந்த திடுக்கிடும் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய 10 வருஷ வரலாற்றுல, 10 வருஷம் கிஸ்டியில வந்து அந்த அஷ்டமி நவமி நாட்கள்ல வந்து ஜெர்மனியில வந்து அதிகமான ஆக்சிடென்ட், விபத்துகள் நடந்ததே வந்து அவர்கள் வந்து கண்டறிந்தார்கள். அப்ப அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இந்த பூமியில வந்து ஒரு இழுப்பு விசைக்கு வந்து உட்படுத்தப்படுது. பூமியை உட்படுத்த ஒரு இழுப்பு விசைக்கு உட்படுத்தும் போது பூமிக்குள் இருக்கின்ற அந்த மனிதர்களுடைய மூளையில வந்து அதிகப்படியான சுரப்பிகள் சுரந்து, அது அதிகப்படியான ரத்த ஓட்டங்களை அவர்களுக்கு உண்டாக்கி, அந்த மனிதனுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அதிகபட்ச ஒரு நார்மல் நிலையை விட அதிகபட்சமான ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு கோபத்தையும் ஒரு அந்த உணர்வுகளை வந்து அதிகப்படுத்துது. அதனால் அவர்கள் கோபம் உடையவர்களாகவோ உணர்ச்சி வசப்படுகின்றவர்களாகவோ ஆகிறார்கள். அதனால் அவர்கள் அந்த நாளிலே ஒரு நல்ல விஷயங்களை முடிவெடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஜெர்மனியில உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. சோ அந்த கடவுள், அந்த அருள், அந்த நவகிரகங்களை நாம வந்து வணங்க போவதோ எதுவும் இல்லை. நம்ம சூரியன் வந்து தாக்கம் இருக்குதுன்னா சூரியனை நம்ம ஏற்றுக்கொண்டோம், சூரியன் இருப்பது உண்மைதான், அது நம்ம தாக்கும் போது நம்ம உடலில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுதுதான் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்வதனால நம்ம சூரியனை தான் வணங்குறோம், அருட்பிரிஞ்சோதி வணங்கலுங்கிறது பொருள் கிடையாது. அந்த சூரியனையும் அருட்பிரிஞ்சோதி ஆண்டவர் தான் வகுத்து வச்சிருக்கிறார், அவரவருடைய கர்மாப்படி அது இயங்கணும் என்று வகுத்து வச்சிருக்கிறார் அப்படின்றதுதான் நம்முடைய புரிதல். அது போல கிரகங்களையும் அவரவருடைய கர்மாக்கள் படி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி சத்திரங்களாக அவர்களே அருட்பிரிஞ்சோதி ஆண்டவரை நியமித்திருக்கிறார். அது நமக்கு கர்மா அப்படிங்கிற ஆணவ மலம் இருக்கின்ற வரைக்கும் இந்த கோள்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் என்பது உண்மை. அடியனுடைய பார்வை இதுதான். அப்புறம் சன்மார்க்குகள் வந்து கர்மா ஊழ்வினை இதெல்லாம் இருக்குமா? நான் வந்து சன்மார்க்குக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து கர்மா இருக்கிறது, நான் வந்து இப்போ ஜீவகாரணியோ ஏதோ கொஞ்சம் செய்யறேன், எனக்கு வந்து வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்பிக்கை கொள்ளலாம். நான் வந்து வள்ளல் பெருமானை வணங்குறேன், அருட்பிரிஞ்சோதி ஆண்டவர் வணங்குறேன், வள்ளல் பெருமான் ஊழ்வினியாலையும் அஜாக்கிரத்தினியாலையும் சிவகாரணியம் உள்ள சம்சாரிகளுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துல நமக்கு எந்த வித மாற்று கருத்து இல்லை. அடியேனும் அதை ஏற்றுக்கொண்டதுதான், நம்பிக்கையோடு இருக்கலாம். அருட்பிரிஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு எவ்வித துன்பத்தையும் கொடுக்க மாட்டார், ஊழ்வினியாலையும் அஜாக்கிரத்தினால் வர துன்பத்தை வந்து நீக்கி விடுவார் என்பது நம்பிக்கொள்ளலாம். அது தவறு கிடையாது. ஆனால் அதையும்
கடந்து நமக்கு துன்பம் வந்தால் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கணும், அது நம்மளுடைய கர்மாவாக இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, வள்ளல் பெருமான் கூட இருந்த கல்பட்டையா அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கல்பட்டையாக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு வகையான நோய், அந்த நோயினால் வந்து அவதிப்படுகின்ற போது தர்மசாலைக்கு பக்கத்துல ஒரு குடில் போட்டு இந்த குடியில் அவரை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப கொரோனாவில எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி வைக்கிற மாதிரி அந்த கல்பட்டு ஐயாவையும் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் வந்து இறந்தவர்கள் எல்லாம் எழுப்பி தரக்கூடிய ஒரு வல்லபமுடையவராக இருந்தார் வள்ளல் பெருமானார். அப்ப வள்ளல் பெருமானார் வந்து அந்த கல்பட்டு ஐயாவுக்கு அருகில் கூட தொற்று நோயாக தொற்றுக்கு அப்படின்னு யாரும் உணவு எடுத்து செல்வதில்லை. ஆனா வள்ளல் பெருமான் வந்து உணவு எடுத்து செல்கிறார். உணவு எடுத்து செல்லும் போது வள்ளல் பெருமானுடைய மடியில் வச்சு அவருக்கு உணவை வந்து கல்பட்டு ஐயாவுக்கு வள்ளல் பெருமான் வந்து உணவை வந்து ஊட்டி விடுகிறார். அப்ப ஊட்டி விடுகின்ற காலத்தில் வந்து அந்த கல்பட்டையா வந்து அழுகிறார். எப்படி அழுகிறாருக்க, உங்கள் நீங்க மரணத்தையே தவிர்க்கக்கூடியவர், இறந்தவர்களை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர், இப்படி இருந்தோம் நான் உங்களுக்கு அடியவனாக உங்களுக்கு உங்கள் மடியில் வைத்து எனக்கு உணவு ஊட்டக்கூடிய ஒரு நல்ல ஆன்மாக்களாக நான் இருந்த போதிலும் நான் அனுபவிக்கின்ற இந்த நோயையே நீங்க நீக்கல நீக்க முடியாதா அப்படின்னு நினைத்து அழுகிறார். நான் வள்ளல் பெருமான் வந்து நினைப்பதை கூட யூகித்து அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி உடையவர் என்பதனால வள்ளல் பெருமான் வந்து அறிந்து கொண்டார். எப்படின்னா அந்த கல்பட்டையா என்ன நினைக்கிறாரோ அதை வள்ளல் பெருமான் தெரிஞ்சு கொண்டார். தெரிஞ்சு கொண்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்றார், நீங்க இந்த பிறவில வருகின்ற கர்மாவை இப்ப அனுபவித்து விடு, நீ இப்ப அனுபவிக்காத பட்சத்துல அடுத்த துன் பிறவிக்கும் இந்த கர்மாக்கள் வந்து தொடரும் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கல்பட்டையா கொஞ்ச காலம் அந்த நோயை அனுபவித்தார். அதுதான் வரலாறு, வரலாற்று குறிப்புகள் இது. இந்த விஷயத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நாம் செய்ததை நாம வந்து முன் செய்த அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ பல்வேறு வகையான துன்பத்தில் கர்மாக்கள் வந்து செய்ததை அனுபவிப்பது நன்மை, அனுபவித்து அதை முடித்து விடுவது நன்மை. சன்மார்க்கிகளாக இருந்தாலும் சரி, சன்மார்க்க அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அப்ப அனுபவிப்பது நமக்கு வரும் என்பது உண்மை, நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனா கடவுள் கருணை செய்தால் அதையெல்லாம் நீக்கி விடுவார். டிலேட் ஆள் கொடுத்தானா இல்ல நீக்கிடும். பட் கடவுள் கருணை வைக்கணுமே, கடவுள் கருணைக்கு நம்ம தகுதி தரமுடையவர்களாக ஆகணுமே. நம்ம வெறும் வாயால பேசிக்கிட்டு இருந்தா கடவுள் நம்ம மேல கருணை வச்சுருவாரா என்ன? கடவுள் அவரு பலவிதமான ஸ்கேனர் வச்சுக்கிறார், பல்வேறு வகையில நம்மளை வந்து சோதனை செய்கிறார், ஸ்கேன் பண்றார். அதெல்லாம் நம்ம வந்து தேர்ச்சி அடைஞ்சோம்னா தான் அவருமே நம்ம மேல கருணை வைக்கிறார். இல்லைன்னா பல்வேறு விதமான நல்ல அற்புதமான நன்மைகள், இறந்தவர்களை எழுப்புகின்றவர்கள், பல்வேறு விதமான அன்பர்கள் எல்லாம் வந்து அதிசயங்கள், ஆனந்தத்தை, மிராக்கள் எல்லாம் செய்தவர்கள் எல்லாம் மாண்டு சுடுகாடு போனதை நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியுது. அப்ப அவர்களை வந்து அருட்தெரிஞ்சவை கலந்து அவர்களை மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கலையா? ஆனா கொடுக்கவில்லை தான் பொருள், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்களே. அப்ப அவர்கள் கர்மாவின் படி அவர்கள் இறக்க வேண்டும்னாக்க இறந்து விடுவார்கள். அவ்வளவுதான், நம்ம முயற்சிகள் செய்து அந்த கர்மாவின் தாண்டி கடவுளுடைய அருளை பெறுவதற்கு, கடவுளுடைய அன்புக்கு உடையவர்களாக, கடவுளுடைய கருணைக்கு உடையவர்களாக இருந்தால் ஒரு காலம் அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கலாம். அது இல்லைனாக நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு ஆகணும். ஒரு பக்கம் அனுபவிக்கணும், ஒரு பக்கம் ஜீவகாரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கர்மாவுடைய வலி, அதனுடைய தாக்கம் வந்து குறையும். ஆனா கர்மா அப்படிங்கிற மலம் வந்து இறைவன் வந்து ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்தை நீக்குகின்ற வரைக்கும் நமக்கு ஆணவம் இருக்கும், கர்மா இருக்கும், மாயை இருக்கும் என்பது உண்மை. அதனால நான் எனக்கு நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன், நான் வள்ளலார வணங்கிட்டேன், கனவு இல்லை. சில பேர் வந்து சன்மார்க்கத்துக்கு வருவாங்க, வள்ளலார வணங்குங்க உங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு நாம வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவா சொல்லியிருப்போம். அவர்களும் வருவாங்க, நன்மைகளா நடக்கும். நன்மைகளா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆஹா வந்துட்டேன், பரவாயில்ல, வள்ளலார் வந்து எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாரு, எதை செஞ்சு கொடுத்தாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு சொல்லுவாங்க. நல்ல டைம் போயிட்டு அடுத்து கெட்ட டைம் வரும், அப்ப வந்து எல்லாமே உள்ட ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னாக்கா, அப்படியே மார்க்கத்தில் இருக்கிற நம்பிக்கை வந்து என்ன, இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் இழப்பு வந்துருச்சு, பிசினஸ்ல லாஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவாங்க. நம்ம இது போன்ற விஷயங்கள்லாம் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சண்முகையா வீட்டுக்கு, நம்ம திருச்சி சண்முகையா வீட்டுக்கு, நம்ம மேட்டுக்குப்பத்தில் வருகின்ற அன்பர்கள், நிறைய பேர் அன்பர்கள் வந்தாங்க. அதில் ஒரு அம்மா, ஒரு அவங்க பெண்கள், அவங்க வீட்டுக்காரர் மூணு பேர் வருவாங்க. அவங்க வந்து ஏதோ சீட்டு பிசினஸ் ஏதோ சீட்டு வியாபாரம்லாம் பண்ணாங்க. அவங்க சன்மார்க்கத்துக்கு வந்தது காரணமே ஐயா வந்து நிறைய நன்மைகள், நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்து நிறைய நன்மைகள் நடந்தது. அதனால அவர்களும் நான் ஐயாவை ஏற்றுக்கொண்டேன், ஐயாவை பிடிச்சுக்கிட்டேன், அதனால நிறைய நன்மைகள்லாம் நடக்குது தம்பிக்கு அப்பெல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது நிறைய விஷயங்கள் நடந்ததாக அவங்க சொன்னாங்க.
இது கொஞ்ச காலம் நன்மை வரைக்கும் நல்ல டைம் வரைக்கும் நடந்துருந்துச்சு. அப்புறமா கொஞ்ச காலங்கள் வந்து அவங்க எது வேலை செஞ்ச கம்பெனிலாம் லாஸ் ஆகி சீட்டு பிரச்சனை ஆகி பல்வேறு விதமான கோளாறுகள் எல்லாம் ஆகிட்டு அவங்கெல்லாம் இப்ப வருவதையே கூட தடைப்பட்டு போச்சு. அவங்களுடைய புரிதல் பார்வைகள்லாம் வந்து என்னப்பா வள்ளலா இருக்கலாம், முதல்ல ஆரம்பத்துல வள்ளலாறு நடந்தது. ஆனா அவங்க வார வழிபாடுகள் மாத வழிபாடுகளும் அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க, நிறைய ஜீவசாரியெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அவங்களால முடிஞ்சது வார வாரமா வெள்ளிக்கிழமையோ இது போன்றலாம் நிறைய பேர்கள் வந்து செஞ்சாங்க. அவங்க பேரை நான் வந்து குறிப்பிட விரும்பல. அப்ப இது போன்ற அனுபவம் நிறைய பேர் பத்தி நம்ம தெரிஞ்ச உதாரணங்கள் சொல்றோம். அப்ப கொஞ்ச காலங்கள் அவங்க கர்மா வந்து தாக்கும் போது அப்ப வழிபாடுகள் என்ன செய்ய முடியும், வழிபாட்டுல நிறைய கர்மாக்களை அவங்க அனுபவிக்க வேண்டியது. அப்ப அவங்க ஏதோ சீட்டு நடத்தினாங்க, அந்த சீட்டு பிசினஸ் லாஸ், அந்த சீட்டு கட்டினவங்கலாம் அவங்கள போயிட்டு திட்டி கிட்டி அவங்க ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டாங்க. இருக்கிற நிலையை விட அந்த ஆறு முன்னாடி சன்மார்க்கத்துக்கு வராததுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட கீழே போயிட்டாங்க. அப்ப அவங்களுடைய பார்வைகள் அவங்களுக்கு புரிதல, நம்ம எப்பயோ ஒரு டைம் நாங்க போயிட்டு காரக்குடி போயிட்டு அவங்க வீட்டு வழியா வந்து சரி சன்மார்க்கத்துல ரொம்ப சேவைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு போய் பார்த்து வரணும். நானும் ராஜமாணிக்கும் போகும்போது அவங்களுடைய பாதி அதுக்கு முன்னால ஒரு ஆரம்ப காலகட்டத்துல அவங்க சொன்ன நம்பிக்கை அந்த தன்மைகள் எல்லாம் குறைஞ்சி அவங்க வந்து இப்ப ஒரு அவநம்பிக்கை தன்மையோடு பேசுற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வந்து கர்மாவே நமக்கு வராது, துன்பமே வராது, நம்ம வள்ளலாறு பிடிச்சிட்டோம் சொன்னாங்க இனிமே துன்பமே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு அவங்க ஒரு உருப்படி ஒரு தவறான ஒரு புரிதலை புரிஞ்சிருப்பாங்க. அப்ப கர்மாக்கள் போட்டு நல்ல நேரம் வரைக்கும் அது போயிட்டு அந்த காலம் ஓடிட்டு இருக்கும். நல்ல நேரம் முடிஞ்சு இப்ப அவங்க கர்மா அனுபவிக்கின்ற தீமையான நேரங்கள் டைமிங்ல வரும், கோள்கள் போட்டு அப்ப தாக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது எல்லாம் லாஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயா வந்து என்ன காப்பாத்துல, வள்ளலாறு வந்து என்ன காப்பாத்துல அப்படின்னு பெருமாள் மேல பழைய போட்டுருவாங்க. நம்முடைய அனுபவிக்கின்ற கர்மாக்கள் தான் வந்தது, நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தாலும் முயற்சியில் இருக்கிறோம், இன்னும் கர்மாக்கள் நமக்கு ஆன்மா விட்டு நீங்கல அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துடணும். கர்மாக்களே இல்ல அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம சன்மார்க்கத்துக்கு அழைச்சாவோ இந்த சன்மார்க்கத்துக்கு நம்ம அவங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாவோ அவங்களுக்கு கர்மாக்கள் போட்டு தாக்கும்போது அப்ப நம்மளையும் நம்ம சொல்லி கொடுத்த சன்மார்க்கத்தையும் அவநம்பிக்கையா பார்ப்பாங்க. அப்ப அவர்கள் நாலு பேர்த்து சொல்லும் போது சன்மார்க்கத்துக்கு இன்னும் வருகின்றவர்கள் குறைவாங்க. ஆனா சன்மார்க்கத்தில் இருக்கிற கருத்துக்களை நம்ம சொல்லலாம், ஆனா கர்மாக்கள் இல்ல, மாயே அவங்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. கடவுள் அருள் வந்து கடந்த பிறகு அவர் தான் வந்து ஆணவம் கர்ம மாயே மூன்றையும் டிலேட் பண்ணுவார். அவர் நீக்கின வரைக்கும் நமக்கு இதெல்லாம் உண்டு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு வந்து கர்மா ஆணவம் இது எல்லாமே மாத்தி மாத்தி துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். வருகின்ற துன்பத்தை எப்படி கையாளுகின்ற முறையை தான் நமக்கு அருட்பா சொல்லி கொடுக்குது. ஒருத்தர் வாட்டி லாஸ் ஆகி போச்சுனாக்க நம்ம கடவுளை நிந்திக்க கூடாது. கடவுள் காரணம் இல்ல, நம்மளுடைய கர்மா தான் காரணம். நம்ம இப்பொழுதுக்கு சன்மார்க்கத்துல நல்லபடியா இருக்கிறோம், ஆனா இதுக்கு முன் ஜென்மங்கள்ல வந்து நம்ம நிறைய துன்பங்கள் நிறைய கர்மாக்கள் பண்றப்போம் அதுதான் அனுபவிக்கிறோம். அப்படி இப்படி ஒரு புரிதலோட புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து அருட்பா சொல்லி கொடுக்குது. உனக்கு கர்மாவே இல்ல அப்படின்னு அருட்பா சொல்லி கொடுக்கல, அதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால சன்மார்க்கிகளுக்கு வந்து கர்மா ஊழ்வின் வந்து நிச்சயமாக இருக்கின்றது. கடவுளோட இந்த ஸ்பேஸ் இப்ப நம்ம வாழ்கின்ற இந்த அஞ்ஞான வெளியானது கர்மாவுக்கு உட்பட்டு இருக்கும். அவமரியாதைகள் வரும், நிறைய மானம் கெட்டு போற சூழ்நிலைகள் வரும், ஏழ்மையான நிலைகள் வரும், இப்ப இருக்கின்ற பேர் கெட்டு போகிறோம், மனைவி மக்களோட நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் அழுக்குகள் வரும், சொந்த பந்தங்கள் இன்று இருப்பவர்கள் நாளை இல்லாம போகலாம், உறவு பகையில குழப்பம் வரும், தாங்கள் விடுகின்ற விஷயத்துல குழப்பம் வரும், விருப்பு வெறுப்புள்ள குழப்பங்கள் வரும், துன்பங்கள் வரும், இதெல்லாம் இந்த ஸ்பேஸ் இந்த வாழ்கின்ற இந்த அஞ்ஞான வெளிக்கு இயல்பு. இதுல வாழ்ற வரைக்கும் நமக்கு வரும். இதெல்லாம் இந்த வெளியை கடந்து பெருவெளியில போயிட்டு ஆணவம் கண்மம் மாயி இல்லாம சும்மா அங்க இருப்பதுக்கு பேர்தான் சுகம். அது வரைக்கும் நமக்கு சுகம் வாய்க்காது என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால சன்மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு கர்மா ஊழ்வினை வந்து உண்டு. அதனால் துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் துன்பத்தை அருட்பாவை அழுப்பால் சொல்லுகின்றபடி நம்ம கையாளத்தான் கற்றுக்கொள்ளுமா தர துன்பமே இருக்காது, உள்வனையே வராது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை என்பதை நாம வந்து புரிஞ்சுக்கணும். நான்காவது கேள்வி, சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க சடங்குகள் வந்து செய்யலாமா? உதாரணத்துக்கு தாலி போடுறது, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து திருமணம் பண்றது, பொட்டு வச்சுக்கிறது போன்ற சார்ந்த அந்த அக்னி குண்டங்களை வகுக்கிறது அது போன்ற செய்து சடங்குகள்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில திருமணத்துக்கோ இல்ல காரி பண்றதுக்கோ இல்ல காது குத்துறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் தேவையா, செய்யலாமா செய்யக்கூடாதா, அப்படி செஞ்ச கடவுளுடைய அருள் வந்து தடைப்படுமா
அப்படின்ற நிறைய கேள்விகள். இந்த கேள்விகள் வந்து ஆல்மோஸ்ட் சன்மார்க்குகளுடைய பரவலாக இந்த கேள்விகள் இருக்குது. சில பேர் கடைபிடிப்பாங்க, சில பேர் கடைபிடிக்காம இருப்பாங்க. இந்த கேள்விகளை பத்தி அடியவனுடைய பார்வைகள், நான் முதல் க்வெஸ்சனுக்கு சொன்னதுதான், நாம் செய்கின்ற ஒவ்வொரு சடங்குகளும் ஒவ்வொரு வழிபாட்டு விஷயங்களும் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு உங்களுக்கு ஏதாவது துணை புரியுமான்னு பார்த்துக்கணும். துணை புரியுமா அப்படின்னாக்க அந்த விஷயங்கள் செய்யலாம். துணை புரியாத பொழுது அதை செய்வதில் பெருசா ஒன்றும் அறிவுடைமையாக சொல்லப்படாது, அது அறியாமையாகத்தான் கருதப்படும். அப்ப சருத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு அருளுடைமையாக இயங்கணும். இப்ப அம்மி மிதிக்கிறதுனால அம்மி மிதிச்ச கடவுள் அருளை பெற முடியுமா? அது சடங்கு சம்பிரதாயமா வச்சுக்காங்க. அப்புறம் மூன்று முடிச்சுகள் போடுறது, தாலியை வந்து போடுறது. சன்மார்க்கிகளே நிறைய பேர் சன்மார்க்கத்துல வந்து மற்ற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சுத்த சன்மார்க்கத்தில். ஆனா தாலியை வந்து இல்லாம இருப்பாங்களா? அப்படின்னா பெருமானே வந்து இறந்தா கூட தாலி வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. தாலி வந்து அறுக்க வேணாம். ஒரு கணவன் வந்து இறந்துட்டா அவங்க வந்து மனைவி வந்து தாலி அறுக்க வேணாங்கிறாங்க. இப்ப பெருமானார் வந்து தாலியை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா தாலி கட்டும் போது செய்கின்ற சடங்குகளை, சமய சார்ந்த சடங்குகளை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அனாவசியம் அப்படிங்கிறார். அதுபோல பொட்டு அவங்கள வந்து அந்த விதவை கோலத்துல இருக்க வேணாம்னு சொல்லுவார். பெருமானை வந்து தாலி அறுத்து அவங்களை விதவை கோலத்துல பார்க்க வேணாம்பார். விதவை கோலம் என்பது பொட்டு வைக்காமல் இருப்பது கூட விதவை கோலம் தான். பொட்டு வைப்பது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டுல, அது பண்பாட்டு சம்பந்தமா இருந்தது. அதை வந்து சமயத்துக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ நம்ம வந்து போட்டு சேர்த்துக்கிறது கூட. புருவ மத்தியில நம்ம வந்து ஒரு வழிபாடு செஞ்சோம், அந்த வழிபாட்டு சின்னமாக வழிபாடு பண்ணோம், அந்த புருவ மத்தியில இறைவன் இருப்பதாக பாவித்துக் கொண்டு அந்த இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அடையாளமாக அந்த இடத்துல வந்து பொட்டு வைக்கலாம். இது வந்து திருநூர் பட்டை அடிப்பு இருக்கு, நான் சொல்லல, ஜஸ்ட் ஒரு பொட்டு வச்சுக்கலாம். பெண்கள் வந்து நீரில்லா நெற்றுப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மங்களகரமாக இருப்பதற்காக அங்க வந்து பெண்கள் வந்து பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், வளையல் வந்து இட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட பண்பாட்டு சம்பந்தமானது. இதை பொறுத்து நம்ம சமய சமயத்துக்குள்ளேயோ மத சமயத்துக்குள்ளேயோ நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாடுகளிலுமே காலந்தொட்டு ஒரு பண்பாட்டு முறைகள், ஒரு கல்ச்சர் வந்து இருக்கும். அந்த கல்ச்சர்கள் வந்து கடவுள் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்காது. ஆனால் அந்த கல்ச்சர்ல செய்கின்ற சடங்கு முறைகள், மூட பழக்க வழக்கங்கள் வந்து கடவுள் அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம், தாலி போட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம், வளையல்கள் வந்து செய்துக்கலாம். இது வந்து சன்மார்க்கத்துக்கோ கடவுள் அருளை பெறுவதற்கோ தடையா இருக்காது. ஆனா இதே விஷயத்த வந்து நம்ம ஒரு சடங்குகளாக, ஒரு பெரிய சம்பிரதாயமாக அப்படி செய்தனா அதுதான் வந்து கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கியமான தடைகளாக வள்ளல் பெருமான் வந்து சொல்றார். அது இறந்தவர்களுக்கு செய்கின்ற விஷயமாக இருக்கட்டும், கல்யாணத்தை செய்யற விஷயமாக இருக்கட்டும், இல்ல காது குத்தோ மற்ற எந்த விஷயங்களையுமே வந்து சடங்குகளாக சமயத்தை குறிக்கின்றதாக, பொட்டு வச்சா கடவுளை தான் குறிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பொட்டு வச்சு ஒரு மங்களகரத்துக்கு பொட்டு வச்சுக்கலாம். தாலி என்பதாக ஒரு கடவுளுடைய வழிபாட்டுடைய அடையாளமாக நம்ம சொல்ல முடியாது. கடவுள் தாலி போடுறது வந்து அவங்க திருமணமானவங்க தமிழர்கள் வந்தா இந்த மாதிரி மஞ்சள் கயிறுல போடணும், ஒவ்வொரு இடத்தோட ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இதுதான் அந்த பண்பாட்டுக்குள்ள விஷயங்கள். அதை வந்து நம்ம வந்து ஒரு சமயத்துக்குள்ளேயோ ஒரு சடங்குக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ நம்ம வந்து குழப்பூடாது. ஆனா பெருமானே அதனாலதான் தாலியை வந்து நீங்க அறுக்க வேணாம் அப்படின்னு பெருமானார் வந்து சொல்ற. அதனால வந்து சன்மார்க்கிகளுக்கு வந்து சடங்குகள் சம்பிரதாயங்க வேணாம், ஆனா தாலி பொட்டு பூவுகள் வந்து வச்சுக்கலாம், அதுல இருந்து தடைகளும் இல்லை அப்படின்றது அடியனுடைய பார்வை. அடுத்து தீவிர சன்மார்க்கிகள், தீவிரமா சன்மார்க்கிகளை கடைப்பிடிக்கிறவங்களை சிறப்பு விதியில தீவிரத்தரனாக கடைப்பிடிப்பவர்கள். ரெண்டாவது குடும்பத்திலிருந்து சன்மார்க்கிகளை கடைப்பிடிப்பவர்கள் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நிறைகுறைகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, திருமணங்களை செய்து கொள்ளாமல் தீவிரமா சன்மார்க்கிகளா கடைப்பிடிச்சா என்னென்ன நன்மைகள் அப்படின்னாக்க, அவங்க பெருமான் சொல்லுகின்ற அந்த ஒரு மணி நேர தூக்கம், அந்த உள்ளம் கட்டுப்பாடுகள், ஏன்னா தீவிரத்தரனா இருப்பதனால அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து குறைவாக இருக்கும். காலையில இருந்துச்சு இரவு படுக்கிற வரைக்கும் அவங்களுடைய வேலை வேலைகள் உலகத்துல குறைவாக இருக்கும். அவங்க அதிக நேரம் வந்து கடவுளை சிந்தனை பண்ணலாம், கடவுளை வழிபாடு செய்யலாம், உலகையில அதிகமா சிந்தனை செலுத்த வேண்டியதில்லை, மனதை செலுத்த வேண்டியதில்லை, நம்முடைய இந்திரியங்களை வந்து உலகில் விஷயத்துக்காக செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
அப்ப விரைவாக கடவுளர்களை பெறுவதற்கு அது ஒரு துணையாக இருக்கும். ஆனால் பெருமான் சொன்ன விஷயங்களை வந்து நம்ம முழுசா நல்லா ஆழமா தெரிஞ்சு ஆய்வு பண்ணலாம். தீவிரமா கடைபிடிக்கின்றவர்கள், திருமணம் செய்யாமல் இருப்பவர்கள், தீவிரமா வள்ளல் பெருமான் போதிக்கலாம், வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்தை கொண்டு சேர்க்கலாம். இப்ப இயேசுநாதர் வந்து முக்தி பெற்றோடனே அவருடைய சீடர்கள் 12 சீடர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து திறந்து இந்த உலகம் முழுக்க அந்த மார்க்கத்தை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க 12 சீடர்கள் வந்து புறப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. அந்த 12 பேர்கள் நீங்க உலகம் முழுக்க இந்த கிறிஸ்துவ மதத்தை கொண்டு போயிட்டு நீங்க உலகத்திலே அதிகப்படியான வழிபாட்டில் இருப்பவங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அதிக மக்கள் வந்து வழிபாட்டில் இருக்கிறாங்க. காரணம் அந்த 12 பேருடைய துறவு தான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த 12 பேர் மாதிரி சன்மார்க்கத்துக்காக யாராவது வாழ்க்கையை தொடர்ந்தாங்க, அவங்களுடைய முழு நேர வேலையே வந்து சன்மார்க்கத்தை போதிப்பது, சன்மார்க்கத்தை வந்து பரப்புதல் அது போன்ற அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னாக்க இன்னைக்கு சன்மார்க்கம் 150 ஆண்டுகள்ல எங்கேயோ போயிருக்கும். ஆனா இன்னைக்கு வள்ளல் பெருமான் தோன்றிய தென்னாக்காடு மாவட்டத்திலே வள்ளலார் வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற கேட்கின்ற ஒரு கேள்விக்கு ஒரு அவலநிலைக்கு வந்து சன்மார்க்க நிலைகள் வந்து இருக்குது, பிரபலமாகாம இருக்குதுனாக்க அதுக்கு வந்து சன்மார்க்கத்துக்காக யாரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து துறக்காதது காரணம் தான். இல்ல வள்ளலார் வந்து சம்சாரின்னு சொல்லிட்டாரு, நான் குடும்பத்துல இருந்தே ஃபாலோ பண்றேன், நான் அதை செஞ்சுட்டே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம எல்லாமே ஒரு காரணத்தை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கற்பிப்போம். ஆனா இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ மதத்துக்காக பாதிரியார்களும் கல்யாணமே செஞ்சுக்காம கன்னியாஸ்திரிகளும் வந்து முழு முழுக்க ஃபுல் டைமா வந்து அந்த மதத்தை பிறருக்கு போதிப்பதே வந்து முழு வேலையாக இருப்பதனால அந்த மதங்கள் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு வருது, பரவி இருக்கிறது. இந்த சன்மார்க்கிகள் அது போன்ற ஆட்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க சாதுக்கள் அப்படின்னு. இதனால குறைவாக இருப்பதனால சன்மார்க்கம் வந்து இன்னமும் அவர்கள் காட்டிய அந்த கடவுள் நிலையை விட பெரிய நிலையாக கடவுள் பெருமான் நமக்கு சொன்னாலும் காட்டினாலும் நம்ம அதை உலகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியல. எல்லாத்துக்கும் காலையில எஞ்சி நான் என்னோட வேலை காலையில கடை வச்சுக்கிறேன், கடையை பார்த்துட்டு சாயங்காலம் வந்து சாப்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சன்மார்க்கத்தை பத்தி பேசிட்டு படிச்சுட்டு படுத்துறதாகுது. மறுநாள் அது போல இந்த மாதிரி ரொட்டேட் நம்ம கமிட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனா தீவிரமா கடைபிடிக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு அவங்கவுங்க ஒரு 10 பேர் 5 பேர் குழுவா கிளம்பிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு இந்த மாதிரி சன்மார்க்கங்கள நாடகமாகவோ இல்ல ஒரு சொற்பொழிவாகவோ இல்ல ஒரு பிரார்த்தனையாகவோ இந்த மாதிரி எல்லாம் அதே பணியாக இருந்தாக்க சன்மார்க்கம் வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுபோல வள்ளல்பெருமான் சொல்லுகின்ற இந்த சிறப்பு விதிகள், 12 மணி வரைக்கும் இந்த 6 வேளை வழிபாட்டை வந்து அதே வேளையாக முழு மூச்சா இருப்பதனால கண்டிப்பா வந்து அந்த 6 வேளை வழிபாட்டை கடைபிடிக்கலாம். 12 மணி வரைக்கும் அருட்பாவை படிக்கலாம், அருட்பாவை நினைக்கலாம், கடவுள் செய்யலாம். மகாமந்திரங்களை இவ்வாறு இருக்கின்ற போதிலும் படுக்கின்ற போதிலும் சத்து விசார உஷ்ணத்தோடு இருக்கலாம். யாரு தீவிர திறனா திருமணம் செய்யாமல் இருப்பவர்கள், இதுல உள்ள நன்மைகள், இதை யோக மாந்தர்களாக கூட அவர்கள் வந்து வாழலாம். இதெல்லாம் தீவிர திறனா இருப்பதற்கு உடைய நன்மைகள். இப்ப சம்சாரிகளா இருப்பதனால என்னென்ன நன்மைகள், சம்சாரத்துல இருந்துகிட்டு கடவுளர்களை சம்மாக்கத்தை கடைபிடிப்பதுதான் என்னென்ன நன்மைகள் அப்படின்னாங்க. சாமி சொல்ற அந்த மாதிரி ஒழுக்க நெறிகள்ல நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தையும் சார்ந்து இருப்பதனால நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். குடும்பத்தோடு நம்ம வந்து சேர்ந்து வந்து வணங்கலாம், சேர்ந்து வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு வழிபாடுகள், கூட்டு பாராயணங்கள் வந்து செய்யலாம். இப்ப குடும்ப சொல் இருப்பதனால நம்ம பல்வேறு விதமான நன்மை தீமைகளுக்கு பல்வேறு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வோம். அப்போது நம்ம வந்து உறவினர்கள் வந்து நம்ம சொல்வதை வந்து கேட்பாங்க. நம்ம கேட்கறவங்கள்ட்ட நம்ம சன்மார்க்கத்தை வந்து சொல்லிக் கொடுக்கலாம், பரப்பலாம். அதுல ஒரு உயிர்களுக்கு நம்ம வந்து உயிர் உதவியா இருக்கிறோம். ஒரு 3-4 பேர் குடும்பத்துலாக இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து உதவியா இருக்கலாம். அவங்களுக்கு நாம உதவியாகும், நம்ம ஒரு உதவி உலக ஒழுக்கத்தோடு புரிஞ்சு ஆளலாம். சுடுதண்ணி வைக்கிறது, சுடுதண்ணி செய்யறதுல இருந்து இந்த உணவுகள் தயாரிப்பதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனைவிகள் இருந்தா வந்து ஒரு உறுதுணையா இருக்கும். அவங்களுக்கு நாமும் நமக்கு அவர்களும் உறுதுணையா இருக்கும். பின் வருகின்ற மக்களுக்கு வந்து சன்மார்க்கத்தை நாம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு சேர்க்கலாம். நம்ம குடும்பம் சன்மார்க்க குடும்பம் அப்படின்னாக்கா நம்ம உங்க பிள்ளைங்களை அவங்க சன்மார்க்க குடும்பம், அவங்க பேத்திகள் சன்மார்க்க குடும்பம் அப்படின்னா நம்ம வந்து பரப்பலாம். அது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு கூட்டு முயற்சியோடு செய்யலாம். ரெண்டாவது அற்புத அடுத்து ஒரு சூப்பரான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம்னாக்க
நம்ம சம்சாரியா இருப்பதனால நம்ம வந்து பொருள் உதவிகள், பொருளை சம்பாதிப்பதில் நம்ம வந்து நோக்கம் இருக்கும், அதில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பூர்த்தி அடையினா நம்ம ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சு பணத்தை வந்து சம்பாதிப்போம். அதனால அந்த பணம் நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருப்பதனால நம்ம வந்து ஜீவகாரணிகள் வந்து செய்யலாம். அதனால ஜீவகாரணி எஸ்பெஷலி யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னாக்க, சம்சாரத்தில் இருப்பவர்களுக்காகவே சொல்லப்பட்டது. அதான் வள்ளல் பெருமன் வந்து சம்சாரிகள் சம்சாரிகள் அப்படின்னு ஜீவகாரணி அவளுக்கு மூன்று பகுதி சொல்லுவார். அதனால சம்சாரத்தில் இருப்பதோட ஒரு பெனிஃபிட் என்னக்கா, காலையில இருந்த உடனே மனைவி செய்வாங்க, நம்ம அந்த உணவு எடுத்துக்கு போயிட்டு நம்ம வேலைகள் செய்யற காலத்துல ஜீவகாரணி செய்யலாம். ஆனா இது தனிப்பட்ட முறையில அவர்களே சாதுக்களாக இருக்கும்போது அவர்களே சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்ன வேலைக்கு போகாததுனால தீவிரமா சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்றதுனால அப்ப அவங்க தனக்கே பத்தும் பத்தாமலும் இருக்கும்போது அவங்க எப்படி ஜீவகாரணி செய்ய முடியும்? அப்ப ஜீவகாரணி எஸ்பெஷலி வந்து சம்சாரத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லா விருத்தியா செய்யலாம். ரெண்டாவது, நமக்கு வந்து ஒரு ஆறுதலுக்கு வாழ்க்கையில வந்து எல்லா வகையான மனிதர்களுக்கும் வந்து மனம் தளர்ச்சி, உள்ளம் தளர்ச்சி அடையும். ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஊக்கம் குறைந்து போகும். அப்ப அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு கூட வந்து மனைவி மக்கள் பிள்ளைகள் இருக்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டபுளா இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து கடைபிடிக்கும் போது அப்ப தீவிரத்தரனா எங்கேயோ ஒரு மடத்துல எங்கேயோ இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அலோனா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு தனிமையா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. துறவிகள் என்னதான் பக்குவ நிலையில இருந்தாலும் கடவுள் அருளை பெறாத வரைக்கும் அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அப்படின்றதுனால அவருக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு நேரம்னாலும் ஒரு நாளும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது, ஒருவருக்கு ஒரு ஆறுதலாகும், ஒருவருக்கு ஒரு புரிதலாகும். நம்ம ஜீவகாரணத்தை அற்புதமா நடத்தலாம். இந்த ஜீவகாரணத்தை நடத்துவதற்கு தான் சம்சாரம் வந்து மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும். இதுதான் தன்மார்க்கத்துல வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சிறுமணம் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அதுபோல சன்மார்க்கிகளுக்கு வந்து சில பேர் வந்து நான் கடவுளை காட்சிய கண்டேன், வள்ளலாரை பார்த்தேன், வள்ளலாரை கடவுளை கண்டேன், எனக்கு ஒளி தெரிஞ்சது அப்படின்னா சில சன்மார்க்கிகள் வந்து இருப்ப சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்மள்ட்ட சில நிறைய அன்பர்கள் வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு வந்து நாமளும் 20-30 வருஷமா சன்மார்க்கமே நமக்கு வந்து காட்சி தெரியலையே, காட்சி அது அவசியமா, காட்சியை கண்டு என்ன பண்ண போறாங்க, அதை பத்திலாம் சில சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த கேள்விகள் வந்து கேட்டுக்கிறாங்க. அடியான 20 ஆண்டுகளாக நம்ம வந்து சன்மார்க்க ஒரு புரிதல் இருக்கிறோம், நம்ம காட்சியே பார்க்கணும், வள்ளலார நான் வந்து பார்க்கணும், தீபத்துல பார்க்கணும், கனவுல பார்க்கணும், அவர் வந்து எனக்கு காட்சி தரணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் அடியன் வந்து விரும்பியது இல்லை. ஏன்னா கடவுளை நான் வந்து ஒரு அறிவாக பார்க்கணும், அறிவுக்கு அறிவாய் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார். கடவுள் வந்து அறிவிக்காய், அவர் வந்து ஒரு அறிவானவர், கடவுள் வந்து ஒரு நடமானவர், ஒரு வெளியானவர், ஒரு ஒளியானவர் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்முடைய பார்வையில நம்ம அப்படித்தான் பாக்குறோம். அதனால வந்து காட்சியா அவரை நம்ம உருவகப்படுத்தி ஒரு உருவத்துக்குள்ளத இதுக்குள்ளதான் கடவுளுக்கு அப்படின்னு எனக்கு காட்டுங்க அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பெரிய விருப்பங்கள் தெரியல. ஆனா சில பேர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க சன்மார்க்கம் கத்துக்கொண்ட விதங்கள், அவங்க வந்து நான் வள்ளல் பெருமானை பார்த்து எனக்கு காட்சி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. ஒரு விஷயம் அதுல என்ன இருக்குது அப்படின்னாக்க, நம்ம வள்ளலார பார்த்தோம், வள்ளலார காட்சி எடுத்த காட்சி செய்ய எனக்கு காட்சி தந்தாரு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றமும் வரலன்னு வச்சுக்கோமே. அப்ப காட்சி கேட்டேன் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன வள்ளலார பார்த்தேன்னு சொல்றாங்க, அருட்பெருஞ்சோதி கண்டேன்னு சொல்றாங்க, அருட்பெருஞ்சோதி கண்டா இவங்க இப்படிதான் இருப்பாங்களா? கடவுளுடைய கண்ட காட்சிகள் வந்து அவங்களுடைய கண்ணு இப்படிப்பட்ட கண்ணா? ஏன்னா வள்ளல் பெருமானார் வந்து அட்டகப்பாடல சொல்லும் போது, கண் முதல் புரியால் மனமுத கரண கருவினால் என்முத புரட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பரை உணர்வால் மின்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அறியுதுங்கிற. அப்ப கண் முதல் 5 புலன்களை கொண்டு அருட்பெருஞ்சோதி கடவுளை விளங்குவது புரிந்து கொள்வது அரிது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு மனமுத கரண கருவியினாலையும் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா இது தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதிங்க. தனுனா உடம்பு, கரணங்களின்னா மனம் புத்தி சித்தம் அங்காரம். இந்த கரண அறிவுக்குள்ளையும் இந்த இந்திரிய அறிவுக்குள்ளேயும் இருக்கின்றது வரைக்கும் கடவுளுக்கு அனுபவம் கிடைக்காது.
அப்ப தனுகரானாதிகள் தாம் கடந்து இதையும் கடந்து அறிகின்ற ஒரு அறிவு ஒரு அனுபவம் தான் தெரிஞ்சு வைங்க. இப்ப நாம் வந்து இந்திரிய அறிவுக்குள்ளையும் கரண அறிவுக்குள்ளையும் உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம நம்ம ஒரு காலம் நம்ம நினைப்பது நம்ம வந்து வேங்குவது விரும்புவது ஒரு காட்சியாக கூட நமக்கு வந்து காணலாம். இப்படி கடவுளை கண்டவர்கள் விண்டில்லை, விண்டவர்கள் கண்டவர்கள் இல்லை அப்படி சொல்லுவாங்க. கடவுளை கண்டவர்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேலை அப்படின்லாம் சில பல்வேறு விதமான அதுல முரண்பாடான பல்வேறு விதமான கேள்விகள் எனக்கும் நம்மிட பழகிட்டவர்களுக்கும் சில கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. அது அவசியமா காட்சி காண்பது, அது அவசியமா காட்சி கண்டாதான் கடவுளர்களை பெறுவதற்கான ஒரு சாத்தியமா அப்படி என்பதெல்லாம் இல்லை. அல்லல் பெருமானையும் நான் சொல்லல, அவர் கண்டா காட்சியு சொல்ற அல்லல் பெருமான். நாம வந்து தனுகரநாதிகளை கடந்து அதை ஒழுக்கப்படுத்தி அந்த ஒழுக்கத்திலிருந்து அதன் பிறகு நம்ம மேல்நிலைகள் போகும்போது நாம் கண்டால் அது காட்சி அது இருக்கலாம். ஆனா நாம மூணு வேலையும் உப்பு மிளகா புளி எல்லாத்தையும் போச்சு சாப்பிட்டுக்கிட்டு டாய்லெட்ல கொண்டு போயிட்டு மலத்தை கொட்டிக்கிட்டு இந்த ஒரு தாழ்ந்த தரத்துல இருந்து நம்ம கண்டு கொண்டு காட்சியை கண்ட அப்புறம் கண்டுட்டே நமக்கு ஒன்னும் உடல்ல மாறல நிறைய தெரிய மாறல அப்படின்னா அந்த காட்சியில என்ன பயன், இந்த காட்சி கண்டதுன்னு சொல்லிக் கொள்வதில் கூட என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்பதுதான் அடியனுடைய புரிதல். ஆனா வந்து காட்சியை காண்பது பார்ப்பது இப்படி இந்த புலன்களை கொண்டு அருள் ஒளியால் காண்க அருட்பெருஞ்சோதி அறிவால் காண்க அப்படின்லாம் அருள் விளக்கம் அல்ல பெருமான் சொல்லுவார். ஒரு விஷயத்தை வல்லல் பெருமான் சொல்லிட்டு இத நீ வந்து அருள் ஒளியால் காண்க, அருள் ஒளி என்பது 12 அறிவு, தன்னுடைய அறிவை உயர்த்தி நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க அப்படிங்க. நம்ம 6 அறிவு இருந்துகிட்டு நம்ம 12 அறிவு உள்ள ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்வது அறிவுடைமையே அறியாமை என்று நாமளே முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் காட்சி தான் அவசியமா அப்படின்னா காட்சி அவசியம் என்றெல்லாம் கிடையாது. அவர் கொடுப்பது எதுவோ அதை நம்ம கண்டிப்பா காட்சி கண்டுட்டா நம்ம வந்து சுடுகாடு போகாம இருந்தா பரவாயில்ல, காட்சியெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சுடுகாடு போனா இந்த காட்சியில என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படின்றதுதான் அடியனுடைய புரிதல். அது போல அடுத்த கேள்வி 8வது கேள்வி, சன்மார்க்கிகளுக்கு உடலில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? சில பேர் நம்ம வந்து இத்தனை வருஷமா சன்மார்க்கிகளை என் உடல்ல மாற்றம் ஏற்படுமா, என்னங்க நிறைய வந்துருச்சு திரை வந்துருச்சு பல்லுலாம் போயிடுச்சு மூப்புலாம் வந்துருச்சு சன்மார்க்கிகளுக்கு மாற்றம் வருமா? கண்டிப்பா கடவுளுடைய சாப்ட்வேர், கடவுளுடைய நடம், கடவுளுடைய இப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது வந்து அசுத்த நடம். இந்த அசுத்த நடம் என்பது நம்ம தினசரி அணுக்கள் வந்து இறந்து கொண்டே இருக்கும், இறந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு வினாடியும். அது போல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வந்து 7 தாதுக்களா பிரிச்சு மாற்றக்கூடிய ஒரு சாப்ட்வேர் ஒரு நடம் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள இப்போதைக்கு அசுத்த நடமாக, அதுக்கு அசுத்த நடம் சுத்த நடம் கிடையாது. அந்த சாப்ட்வேர் என்ன செய்யும், நம்ம உணவை கொடுத்தா 7 தாதுக்களா பிரிச்சுட்டு அந்த 7 தாதுக்களுக்கு ஒவ்வொரு லைஃப் இருக்குது, ஒரு 100 ஆண்டுகள். இப்ப நம்மளுடைய எலும்பு இருக்குதுன்னா ஒரு 100 ஆண்டுகள், 70-80 ஆண்டுகள் சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய தசை இருக்குதா அது சப்போர்ட் பண்ணும், அதுக்கு மேல அது ஒரு சப்போர்ட்லெஸ், அது சப்போர்ட் பண்ண முடியாது. அதுதான் அந்த சாப்ட்வேருடைய தரம். அப்ப இந்த சாப்ட்வேர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல ஒரு பெருசா மாற்றம் ஏற்படாது. அதத்தான் நானும் சொல்றேன். இப்ப கடவுளுடைய சாப்ட்வேர், கடவுள் ஒரு 12 அறிவுல இருந்து ஒரு சாப்ட்வேர் வச்சுக்கிறார், ஒரு நடம் வச்சுக்கிறார். அது பேர் பொது நடம் என்றும் தனி நடம் என்றும் சுத்த நடம் என்றும் அழல் பெருமா ஆங்காங்கே சொல்றார். அப்ப அந்த நடம் அந்த சாப்ட்வேர் வந்து நமக்குள்ள ஃபிளாஷ் ஆனா, நம்மளுடைய அசுத்த நடத்துக்குள்ள அந்த நடம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனா, இந்த அசுத்த நடம் கரைஞ்சி போயிட்டு சுத்த நடம் நமக்குள்ள வேலை செய்யும். அப்ப சுத்த நடம் நமக்குள்ள வேலை செஞ்சா என்ன கணக்க, நாம அப்ப உணவை போடும்போது நமக்குள்ள 7 தாதுக்கள் பிரிக்கும் போது அந்த 7 தாதுக்களுடைய 7 தாதுக்கள் வந்து சாப்பாடு ரசம் ரத்தம் தசை எலும்பு எலும்புச்சோறு சுக்கிலம், இந்த 7 தாதுக்களும் எதுமான தாதுக்களா மாறும் அப்படின்னாக்க அழிவே இல்லாத காலம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாதுக்களை நம்ம உடம்புல வந்து மாத்தி கொடுத்துரும். இதுதான் வந்து அமுதம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நம்ம சாப்பிடுற உணவை அமுதமா மாத்தக்கூடிய ஒரு சாப்ட்வேர் வந்து நம்ம உடம்புக்குள்ளார இல்லை இப்ப. அதனாலதான் இதை வந்து தத்துவத்துக்கு உட்பட்ட பொய், பொய்யான உடம்பு, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, நீர்மேல் குமிழி காயம், இது நில்லாது போய்விடும் மாயம்
அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த உடம்ப வந்து சொல்வதற்கு காரணம்னாக்க, இது வந்து ஒரு பொய்யான உடம்பு, ஆனா இதுக்குள்ள வேற ஒரு சாப்ட்வேர் வந்து கலக்கணும், கலந்தாதான் இந்த உடம்புக்கு வந்து வேல்யூ மாறும். அதான் சித்தர்கள் திருமுறை சொல்லும் போது, உடம்பினே முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை விரும்பி ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லுவார். முதல்ல இப்ப நமக்கு இருக்கிறது வந்து இழுக்காது, அந்த உடம்புனால இழுக்குதான். மூணு வேளை சாப்பிட முடியல, எவ்வளவு சாப்பாடை கொடுத்தாலும், புது புதுசா சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம உடம்பு வந்து பழசாகிட்டே போகுது. வாசத்தோடு உணவு கொடுத்தாலும் நாத்தத்தோடு மனத்தா தள்ளுது, வாசமான தண்ணீர் குடிச்சாலும் நாத்தமான யூரின் வருது, நாற்றமான வியர்வை வருது, நாற்றமான குறும்பி வருது, அழுக்குகள் வருது. அப்ப இந்த உடம்புக்குள்ள அசுத்தமா தான் மாறுது. உடம்புக்குள்ள சுத்தமா நம்ம உணவுகள் போட்டாலும் இது அசுத்தமா மாத்தி கொடுக்குறது. ஏனென்றால் இது அசுத்த நடம். அப்ப அந்த உடம்பால இப்ப நமக்கு இழுக்குதான் ஏற்பட்டு இருக்குது. அதான் ஒரு நாள் உணவே ஒளி என்றால் ஒளியா, இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பிக்கு ஒரு எண்மையிலே உன்னோடு வாழ்வது அறிதே அப்படின்னு அவையா சொல்லுவார். ஒரு நாள் உணவை நீ ஒளிஞ்சிரு, சாப்பிடாம இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற, இல்ல ரெண்டு நாளைக்கு சேர்த்து நீ எடுத்துக்கு அப்படின்னாலும் நீ ஏத்துக்க மாட்டுகிற, ஒரு நாளாவது என்னை விட்டு கூட அப்படின்னாலும் நீ கேட்க மாட்டுகிற, துன்பம் தரக்கூடிய என்னுடைய வயிறே உன்னோட நான் வாழது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. அப்ப இது வந்து இப்ப அசுத்த நடத்தோடு இருக்கின்ற வரைக்கும் இந்த உடம்பால நமக்கு வந்து நஷ்டம், உடம்பால துன்பம் தான் ஏற்படும். நரை வரும், திரை வரும், 4448 வகையான நோய்கள் வரும், மூன்று நாடிகள் பேதப்படும், வித்தியாசப்படும். அதனால நம்ம தசன வாயுக்கள் மாறும், தச வாயுக்களால் உடம்புல இருக்கிற ப்ரோக்ராம் ராஜ உறுப்புகள் தன்னுடைய பலம் இழந்து போகும். அதனால அங்கங்கே இடுப்பு வலி, முட்டு வலி, பல்லு வலி, காலங்கள் போக வயசு ஆக ஆக இன்பமா வரும். இந்த உடம்பால ஏற்பட்ட இன்பமே, இந்த உடம்பாலேயே நமக்கு பல்வேறு வகையான துன்பங்கள் வரும். ஆனா ஆரம்ப கலகத்துல இந்த உடம்பு நமக்கு நன்மை தான் கொடுத்துச்சு, நல்லா சொகுசா இன்பத்தை அனுபவிக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது நல்லா தான் இருந்தது. நான் வயசு ஆக ஆக இந்த உடம்பே நமக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கும். ஐயோ இந்த வயிற்று வலி எனக்கு எப்பதான் சரியாகுமோ, ஐயோ இந்த காலில் என் முட்டி வலிக்குது, இந்த முட்டி வலி எப்ப சரியாகுமோ, இந்த பல்லு வலி எப்ப சரியாகுமோ அப்படின்னு இந்த உடம்பே பெரிய ஒரு சுமையாயிடும், பெரிய ஒரு துன்பமா மாறிடும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்ம உடம்ப விரும்பி கொண்டு உடம்ப பொன் போல பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இந்த உடம்பே நமக்கு இப்படி மாறிடுச்சு. என்ன காரணம்னாக்க, உடம்புக்குள்ள அசுத்தம் நடம் இருக்குது. அப்ப கடவுளுடைய சாப்ட்வேர், கடவுளுடைய நடம், அந்த சுத்த நடம் வந்து உடம்புக்குள்ள வர வரைக்கும் இந்த உடம்பு வந்து பொய்யான ஒரு உடம்பு, துன்பத்தை தரக்கூடிய உடம்பு. அதான் பெருமான் சொல்றாரு, அந்த சுத்த நடம் தனக்குள்ள வந்ததுனால இந்த அசுத்த நடம், அசுத்த நடத்தால் ஏற்படுகின்ற இந்த துன்பத்தார் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட, தத்துவம் ஒன்று தனித்து நின்று மேல் ஓங்கிட. இப்படி தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்து போகணுமா, ஆனா இன்னைக்கு தத்துவம் ஒளிந்து போய் நம்ம செத்து போயிடுவோம். சுத்த நடம் வந்துச்சுன்னா இந்த அசுத்த நடம் துன்பத்தார் தத்துவம்லாம் ஒளிஞ்சிரும். துன்பத்தார் தத்துவத்தில் தான் இந்த உடம்பே இருக்குது. அப்ப அந்த 60 தத்துவத்துக்கு இந்த உடம்பு, 36 தத்துவக்கு சூட்சும தத்துவம்லாம் ஒளிஞ்சு போயிட்டு கடவுளுடைய தத்துவமாக மாறிடுவோம். பெருவெளிக்கு உள்ள தத்துவங்கள், இப்ப இந்த 96 தத்துவம் வந்து இந்த அஞ்ஞான வெளிகளுக்கு உள்ள தத்துவம், பெருவெளிக்கு உள்ள தத்துவமாக சாப்ட்வேராக அந்த உடம்பாக மாறிடுவோம். அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். அப்ப கடவுள் அருள் வந்து நம்மளை கலக்கின்ற வரைக்கும் நம்மளும் சாதாரண மனிதர்களுடைய உடம்பு, நரை, திரை, மூப்புலாம் நோய்கள் எல்லாம் நமக்கும் வரத்தான் செய்யும். ஆனா சிறு சன்மாதம் இருக்கிறதுனால உடம்புல பெரிய மாற்றம் வரும், உடம்புல அதாயிடும் இதாயிடும் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் எந்த ஒரு அறிவுடைமையும் இல்லை. கடவுள் அருள் அந்த நடம் வந்து நமக்குள் வருகின்ற வரைக்கும் நம்ம சாப்பாட்டுடைய தாக்கம், கொஞ்சம் சாப்பாடு கூடுதலா போயிட்டா கூட அந்த உடம்பு வயிற்றால ஓடிவிடும். அதுக்கு கூட அந்த உடம்பு தாங்க முடியாத ஒரு அற்ப சுதந்திரத்தோடு தான் அந்த உடம்பு இயங்குது. கொஞ்சம் கூடுதலா காரம் போயிட்டாலும் ஆ ஊன்னு நாக்கு துடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உப்பு போனா கூட, அதிகமா போனாலும் சாப்பிட முடியாது. இந்த தரத்துலதான் இந்த உடம்போட லட்சணம் இருக்குது. நம்ம ஆன்மா, நம்முடைய மன புத்தி சித்தம் அகங்காரம் கடவுளை நோக்கி சன்மார்க்கத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிற அவ்வளவுதான். தவிர நீ சன்மார்க்கத்துல இருக்கிறியா, நீ எதை நோக்கி பயணம் பண்றன்னு இந்த உடம்பு 60 தத்துவத்துக்கு தெரியாது. அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த தத்துவம் வந்து இந்த உலகத்துல உள்ள 5 பஞ்சபூதங்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு உடம்பு. இந்த உடம்பு இந்த உலகத்தை விட்டு இந்த ஆன்மா போகும்போது இந்த உடம்பை கழட்டி விட்டுட்டு அந்த உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த ஆன்மா போகும். இந்த உடம்ப பஞ்சபூதத்துல அந்த உடம்பு எடுத்துக்கொண்டு போனால் கடவுள் உலகத்துக்கு சேர்க்க மாட்டாங்க.
அதனாலதான் பெருமான் சொல்ற பிரண உடம்பும் சுத்த உடம்பும் ஞான உடம்பும் எடுத்துக்கிட்டு தான் நான் பெருவெளிக்கு போனேன் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. அதனால கடவுள் சன்மார்க்கிகளுக்கு வந்து உடல்ல பெருசா மாற்றம் இருக்காது, அவங்க உள்ளத்துலதான் தெளிவு இருக்கும். ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கையை பற்றி கடவுளை பற்றி ஒரு உள்ளத்துல தெளிவாக இருப்பார்கள் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது போல அருளை அடைந்தவர்களுடைய அடையாளங்கள் யாவை அப்படின்னு ஒன்பதாவது கேள்வியை நம்ம பார்க்கணும். அருளை அடைஞ்சிட்டேன், அருள் நிலை எனக்கு வந்து கைவரப்பட்டுச்சு, நான் வந்து இப்போ 10-20 ஆண்டுகளா சன்மார்க்கில் இருக்கிறேன், எனக்கு அருள் பெஞ்சோய் தான் என்ன வந்து கடவுள் வழி நடத்துறாரு, அருள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் அருள் தான் எனக்கு வந்து செய்யுது அப்படி என்று சொல்லுகின்றவங்களுடைய அடையாளமாக ஏதாவது நம்ம பார்க்கலாமா அப்படின்னாக்க, அருள் தான் நமக்கு வந்து செஞ்சு அருள் கிடைச்சிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம அவர்கள் வந்து உணவுல இந்த போகத்துல அதிக நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, மண்பின் புண் ஆசையில நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து கரு உற்பத்தி ஆகுது, கலன் ஆகுது, கலன் ஆகி ஆண் பெண் கூட்டுறவு செஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்குள்ள வந்து கரு பிடிச்சிருச்சு, கரு பிடிச்சு கரு வளர வளர அந்த பெண்ணுக்குள்ள அந்த சிம்டம் தெரியும். அந்த சில ஒவ்வொரு முதல் 2-3 மாசங்கள் வந்து வாந்தி எடுப்பாங்க, சாப்பிட முடியாது, அவங்க வயிறு வந்து பெருசா ஆகும், இந்த மாதிரி சில அடையாளங்களை வச்சு அவங்க கன்சீவா தான் வராங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம். அப்ப அது மாதிரி கடவுளுடைய அருட்பெஞ்சோடைய கரு வந்து நம்முடைய ஆன்மாவில வந்து கரு பிடிச்சிருச்சு, நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டோம், அடோ அவரும் நமக்கு சம்மதம் செஞ்சு ஒரு 12 ஆண்டுகள் நம்ம தீவிரமா கடவுளை வணங்கினதுனால அவருடைய கரு வந்து நம்மளை வந்து கலந்துருச்சு. ஆனா அது பூரணமாக ஆகல, 10 மாதம் முழுமை அடையல அந்த கரு, அருட்பெஞ்சோடைய கரு நமக்கு கலந்துருச்சுன்னா நமக்கு எப்படி எல்லாம் அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து உலக வாழ்க்கையில குறைஞ்சபட்சமா தான் செலவிடுவாங்க, கடவுள் அருள் சன்மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிகமாக அவங்க வந்து செலவிடுவாங்க. அப்ப அவர்களுக்குள்ளார அருட்பெஞ்சோடைய கரு வந்து வளருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மண் புண் புண் விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அது தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, அதை வந்து முக்கியமா நினைக்க மாட்டாங்க. அப்ப அப்படி ஒரு சிம்டம்ஸ் யாராவோட இருந்தா அப்ப அவர்கள் வந்து பணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, நடைமுறை வாழ்க்கை தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முதன்மை பிரைமரியா வந்து சன்மார்க்கத்துக்கு மட்டும் தான் பிரைமரி கொடுத்துப்பாங்க, சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் கூட நெக்ஸ்ட் தான் பார்ப்பாங்க. அப்ப அவர்களுக்குள்ள அருட்பெஞ்சது இறைவன் வந்து கரு பிடிச்சிட்டார், அந்த கரு எப்ப வளர்ந்து பூரணமா ஆகுமோ தெரியாது, பூரணமாகி எப்ப அருட்பெஞ்சது உலகத்துக்கு போகுமோ அது அவர்களுக்கும் அருட்பெஞ்சது இறைவனுக்கும் உள்ள சீக்கிரம், அதை நம்ம மூன்றாவது ஆள் நம்ம பார்த்து சொல்ல முடியாது. அது போல சன்மார்க்கத்துக்கோ சன்மார்க்கத்தை பற்றியோ சன்மார்க்க அருள் பெருமான் பற்றியோ யாராவது தவறாவோ தப்பாவோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவங்க அப்படியே தன் உயிரே போன மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். வல்லாரியோ சன்மார்க்கத்தை ஏதாவது தப்பா பேசிட்டா தவறா பேசிட்டா தன்னுடைய உயிரே போயிட மாதிரி அவ ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளவு தன்மானமாக நினைப்பாங்க, ஏன்னா அது அந்த அளவுக்கு உயிர்க்குதா வணங்குறாங்க. இப்ப தனக்கு வந்து கரு கொடுத்த அந்த கணவனை வந்து அந்த பெண் கன்சீவ் ஆகும்போது எப்படி லவ் பண்ணுவா, எப்படி விரும்புவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு மேலாக அந்த பிரசவ நேரத்துல கூட தன்னுடைய கணவர் வந்து அருகில் இருக்கணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஏனென்றால் அவருடைய கரு வந்து தன்னுடைய வயிற்றுல வந்து சுமக்கிறாங்க. அப்ப அருட்பெஞ்சுடைய கருவை வந்து நம்ம வந்து சுமக்கிறோம், அவருடைய கரு நமக்குள்ள வளருதுன்னா நம்ம அப்படியே உயிருக்குயிரா அந்த அருளை நம்ம நினைப்போம். அதுபோல அருட்பாவை படிக்காம ஒரு நாள் கூட அவங்க இருக்க மாட்டாங்க, வள்ளலாரை பத்தி பேசுனா அவங்க வாய் அவங்க மனசே அவங்க மண்டையே வெடிச்சிடும், யார்கிட்டயாவது சன்மார்க்கத்தை பத்தி பேசணும், யார்கிட்டயாவது சன்மார்க்கத்தை பத்தி நினைக்கணும், ஐயாவை பத்தி நினைக்கணும், ஐயாவிட்ட அழுகணும் இப்படின்னு ஒரு பெரிய ஒரு காதலன் காதலியை போல அருட்பெஞ்ச இறைவரை சன்மார்க்கத்தை வந்து விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லவ் ஊடல் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஊடல், அவங்க சும்மா இருந்தா கூட அவர் ஆனந்தமயமாக தான் கடவுளை நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அருட்பா பாடல் படிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர்கள் எல்லா அவருடைய உள்ளத்துல வந்து அருட்பெஞ்ச இறைவன் எல்லாம் கலந்து விட்டார்கள், அதுதான் அவர்களுக்கு நம்ம பார்க்க முடியும், அதான் அடையாளம். அப்ப அவர்களுக்கு எந்த பிரிவையும் அந்த அடுத்த எந்த பிரிவுன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா அவர்கள் வந்து முக்தி சித்தி பெறுவது உறுதி, அவருக்குள் இறைவன் வந்து கலந்துட்டார். அந்த உள்ளம் ஏன்னா இறந்தா கூட இந்த 36 தத்துவங்கள் வந்து சாகாதுல, அந்த 60 தத்துவம் உள்ள உடம்பு தானே செத்து போகுது, அதனால அந்த 36 தத்துவத்தோடு அந்த கலந்த இறைவன் வந்து இந்த உள்ளத்துல கலக்கும் போது அந்த உள்ளத்தோட கலந்துதான் அடுத்த பிரிவு எடுப்பாங்க. அப்ப அடுத்த பிரிவில் வந்து சின்ன வயசுல அந்த இறைவனை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க,
அதுக்கு உண்டான சூழல்ல வந்து அவங்க பிறக்க வைக்கப்படுவார்கள். ஏன்னா அதெல்லாம் கருவில் வந்து அந்த இறைவன் வந்து கலந்ததனுடைய நோக்கம், அதோடைய விளைவுதான் வந்து அவர்கள் வந்து சன்மார்க்கமான ஒரு குடும்பத்துல வந்து பிறப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அவர்களுக்குள் இறைவன் கலந்ததுக்கான ஒரு அடையாளமாக நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க கடவுள்களை பெறணுங்கிறவங்க நித்திய கர்ம விதிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கணுமா, அது இந்த காலத்துக்கெல்லாம் வந்து ஒத்து வருமா அப்படின்னு சில நண்பர்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பெருமாள் நித்திய கர்ம விதிகள் சொல்லும் போது அவர் வந்து சைவ சமயத்துல ஈடுபாடு கூட இருந்தார். 1865 முன்னாடி தான் அவர் வந்து வள்ளல் பெருமான் வந்து நித்திய கர்ம விதி வந்து சொன்னார். அதான் காலையில வந்து சிவ தியானங்கள் பண்ணணும், சிவ பூஜைகள் பண்ணணும், திருநீர் இடணும் அப்படின்லாம் நம்ம நித்திய கர்ம விதியில சொல்லுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். நித்திய கர்ம விதிகள் எதுக்காக நம்ம சொல்லப்படுது அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த உடம்பு வந்து ஒரு 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழ போறாங்க. 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழணும்னா அந்த உடம்புக்குள்ள நோய் நொடிகள் இருக்கக்கூடாது. நோயோட இருக்கிறவங்க வந்து சன்மார்க்கத்தை வந்து கடைபிடிப்பாங்களா அப்படின்னா கடைபிடிக்க முடியாது. ஏன்னா நோய் கூட அவங்க போராட வேண்டியிருக்கும். அப்ப நோய் கூட போராடுறவங்க சன்மார்க்கத்தை எப்படி கடைபிடிப்பாங்க, எப்படி அரிட்பா படிப்பாங்க? அதனால பெருமான் வந்து இந்த உடம்புக்கு வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நித்திய கர்ம விதிகள் வந்து காலை வந்து 20 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதுல வந்து 3 விதிகள் வந்து சாதாரண மக்கள் கடைபிடிக்கிறது சாதாரண விதி என்றும், கொஞ்சம் மேல போறவங்க ஒரு புயலோட வாழ்றவங்க வந்து பொது விதி, ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிறவங்க வந்து சிறப்பு விதிகள் சொல்லப்பட்டுக்குது. இந்த விஷயங்களை முடிந்த வரைக்கும் நாம வந்து கடைபிடிக்கலாம், இல்லாத பட்சத்துல அது ஒரு பெரிய தவறும் இல்லை. அதனால உங்களுக்கு அருள் தடைபட்டு போயிடும், நான் சொன்ன நித்திய கர்ம விதி கடைபிடிக்கல அதனால நான் உங்களுக்கு அருள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பெருமானை வந்து சொல்லல. பெருமானை ரொம்ப தெளிவா சொல்றாரு, அருந்துதல் பொருந்துதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சுக உலக போகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சம்சாரிகளுக்கு கூட கடவுளர்களை பெறுகின்ற தரம் இருக்கின்றது, அவர்களும் கடவுளர்களை பெறலாம் அப்படின்னு நமக்கு ஜீவகாரி ஒழுக்கத்தை சொல்லப்படுது. நித்திய கர்ம வந்து 1865 முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா ஜீவகாரி ஒழுக்கம் என்பது 1867 வள்ளல் பெருமான் ஜீவகாரி ஒழுக்கம் சொல்லும் போதுலாம் அந்த நித்திய கர்ம விதி சொல்வதை காட்டிலும் அவருடைய அறிவு கொஞ்சம் பூரணம் பெற்றிருந்தது, அவருடைய அறிவு வந்து மேம்பட்டு இருந்தது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா ஜீவகாரத்துல எந்த ஒரு தனிப்பட்ட கடவுள் சமய கடவுளை வச்சு சொல்லல. ஆனா நித்திய கர்ம விதிகள் சொல்லும் போது தனிப்பட்ட சைவ கமய கடவுள்களை திருநீர் அணியணும் அப்படின்ற முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதனால அதுல இருக்கிற ஆரோக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம், முடிஞ்சா ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா அது பண்ணா மட்டும்தான் கடவுளர்களை பெற முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு 100 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்ம வாழணும், அது வரைக்கும் ஆரோக்கியமா வாழணும். அதனால சில சித்த மருத்துவங்கள் சித்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டா கூட நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துக்கிறாங்க. சித்த மருத்துவத்துக்கு அவங்க நித்திய விதிகளை கடைபிடிக்கிறனாலும் அவங்க 100 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு 91 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்றாங்க. அப்ப அந்த மாதிரி செஞ்சா கூட நம்ம 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழணும், நோய் இல்லாம வாழணும், அவ்வளவுதான். நீ இதை கடைபிடிச்சு வாழ்றியோ இல்ல வேற விஷயங்களை கடைபிடிச்சு வாழ்றியோ, ஆனா எந்த உயிர்களையும் கொல்லாது புலால் மறுக்கத்து இருக்கணும். இதான அடிப்படை உணவுகள் இருக்கணும். மற்ற உணவுகள் வந்து சில சத்தான உணவுகள்லாம் நடைமுறை வாழ்க்கையில நம்ம சில கடைபிடிக்கல. அப்ப நமக்கு வந்து உடம்பு வந்து வீக்கா இருக்க ஆகும்போது நம்ம நடைமுறையில சில சித்த மருத்துவங்கள்லாம் எடுத்துக்கலாம். சில நோய்கள் பாதிக்கப்படும் சில சித்த மருத்துவங்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்பெல்லாம் நம்ம வந்து சில மருந்துகள் சில உணவுகள்ல வந்து சில மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். நான் பொதுவாகவே நான் வந்து பார்த்ததுல அடியனுடைய பார்வையில பார்த்ததுல எல்லா சன்மார்க்கிகளுக்கும் வந்து இடது கையோ இடது காலோ வந்து வழியில இருக்கு அவதிப்படுறாங்க, கால் வழியில அவதிப்படுறாங்க. நான் நிறைய பேர்த்த பாத்துருக்கேன். அப்ப நான் ஒரு மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை பண்ணும்போது சன்மார்க்கிகள் வந்து புரோட்டீன் குறைபாடா இருக்குதுங்க இல்லையா, எல்லா சன்மார்க்கிகளுக்கும் மாமிசங்கள் குறைவாக மாமிசங்களே சாப்பிடாம இருப்பதுனால அவங்க நடைமுறை வள்ளலார் சொல்ற எல்லா உணவுகளையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கடைபிடிப்பாங்க, ஆனா வள்ளலார் சொன்ன சில விஷயங்களை கடைபிடிக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து முட்டி வலியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முட்டி வலியெல்லாம் வரும்போது நம்ம அமுக்கரா சூரங்கள் ஓழுத தாமரங்கள் சில முருங்கை பூ லேகியங்கள்லாம் உணவுகளை சாப்பிட்டா சரி பண்றதுலாம் நம்ம தப்பு கிடையாது. நம்ம இது சரி பண்ணிட்டேன், இதை நீ சாப்பிட்டேன், அதனால நான் உனக்கு அருள் தர மாட்டேன்னு வள்ளல் பெருமான் சொல்ல மாட்டாங்க. ஒரு 100 ஆண்டுகள் வாழ்ற வரைக்கும் உங்க உடம்புக்கு என்ன உணவுகள் சாப்பிட்டு வாழ முடியுமோ வாழ்ந்து சாப்பிட்டுங்க, நோய்கள் அண்டாம பாத்துக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். அதுக்காக தான் சொல்லப்படுறது நித்திய கிருமிக்கு சொல்லப்பட்டது வந்து நோய்கள் அண்டாம பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லப்பட்டது. நீங்க வந்து வேற மெத்தட்ல கூட நீ வந்து நடைமுறை வாழ்க்கையில உள்ள மனிதர்கள் போல எல்லாத்தையும் போல சராசரியா கூட நான் வாழ்ந்து 100 ஆண்டுகள் ஆரோக்கியமா வாழ்வேன் அப்படின்னா கூட ஓகேதான். ஏன்னா சில பேர்கள் வந்து
கடைப்பிடிக்காதவர்களை கூட 100 ஆண்டுகள் 98 வயசு வரைக்கும் சில பேர்லாம் வந்து வாழ்றாங்க. கலைஞர் கருணாநிதி 97 ஆண்டுகள் வரைக்கும், அன்பழகன் வந்து 98 வயசு வரைக்கும், இன்னும் நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கையெல்லாம் எங்க பெரிய எல்லாம் 95 வயசு வரைக்கும் எங்க அத்தை இருக்குது. அதெல்லாம் எந்த விதியும் கடைப்பிடிக்கல. ஆனா நம்ம கடைப்பிடிக்கிறவங்க இப்ப 95 வயசு வரைக்கும் இருப்போமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில உணவுகள், கெமிக்கல்ஸ், தண்ணிலாம் 500 அடிக்கு கீழே போய் கிடைக்குது. வள்ளல் பெருமாள் காலத்துல வந்து தண்ணி வந்து பூமிக்கு மேல வந்தது. இது போல நடைமுறையில கால மாற்றத்தினால சில உணவுகள் சத்துக்கள் பற்றாக்குறை, அரிசியில சத்துக்கள் குறைவாக இருக்குது, இயற்கையான முறையில் தயாரிக்கப்படல, இது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால நம்ம அதை கட்டாயம்னு சொல்லல, கட்டாயம் கடைப்பிடிக்க வேணும்னு நம்ம சொல்லுது. அவருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கடைப்பிடிச்சிக்கலாம். பொதுவாக அவங்க உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும். அவங்க ஆயுர்வேதி கடைப்பிடிக்கிறாங்களோ, ஹோமியோபதி கடைப்பிடிக்கிறாங்களோ, இல்ல சித்த மருத்துவத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு உணவு வளப்பழக்கத்தை கடைப்பிடிச்சா கூட அவங்க வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா நன்மை இது. ஏன்னா அதை கடைப்பிடிக்கிற பேர்ல போயிட்டு எலும்பு தோலுமா இருந்துகிட்டு 1500 நோய்களை வச்சுட்டா மட்டும் வள்ளல் பெருமான் வந்து நம்மளை பாராட்ட மாட்டார். அதனால வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் நடைமுறையில உள்ள சிக்கல்களையும் சில விஷயங்களை பார்த்து அதுக்கு நம்ம வந்து உடம்ப பார்த்துக்கணும். சில பழங்கள் எல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இப்ப நம்ம. ஏன்னா நம்ம பெருமாள் சொல்ற முன்னை முஷ்டை அந்த மாதிரி சில மூலிகைகளை வள்ளல் பெருமாள் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடல. ஆனா நித்திய கருமை எப்படி மற்ற விஷயங்களை கடைபிடிக்கும், ஏந்திரிக்கிறது, தூக்கத்தை ஒழிக்கிறதுலயும், படிச்சுக்கிறதுலயும், சுடுதண்ணி குடிக்கிறது, சில ஏதாவது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சில முடியாத விஷயங்களை நம்ம கோட்டை விட்டுருவோம். அப்ப அதனால ஏற்படுகின்ற சத்துக்கள் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து குறைபாடா இருந்தா அப்ப நோய்கள் வந்து நமக்கு தாக்கும். அதனால வந்து சில உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். உடம்புக்கு நீ சன்மார்க்கியா இருக்கிறியோ, நீ யாரா இருக்கிறியோ, அதுக்கெல்லாம் உடம்பு தேவையில்லை. உடம்புக்கு தேவையான சக்திகள், விட்டமின்ஸ் எல்லாமே இருந்தா மட்டும்தான் உடம்பு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும். உடம்புக்கு நம்ம அது இதுன்னு சொல்லிட்டு உடம்புக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு உடம்புக்கு நம்ம வந்து போட்டு உடம்ப வாட்டி எடுக்க கூடாது. சில பேர்லாம் வந்து நான் கடைசியில் என்ன மட்டும் சாப்பிட்டு வாழ்றேன், நான் அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்றேன், இதை மட்டும் சாப்பிட்டு வாழ்றேன், நான் 1.5 மணி நேரம் தான் தூங்குறேன், 1 மணி நேரம் தான் தூங்கிட்டு சொல்லிட்டு நடைமுறையில் உள்ள உடம்பை வந்து கெடுத்துக்காதீங்க. சாதாரண நல்ல மக்களே வந்து 90 ஆண்டுகள் வரைக்கும்லாம் வாழ்றாங்க. நல்லா இயற்கையான முறையில் சாப்பிட்டு கம்பு குயல் கூழ் நடைமுறை நல்ல வாழ்க்கையெல்லாம் சாப்பிட்டுட்டே 95 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்றாங்க. நாம அவ்வளோ வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை, அதுக்குள்ளேயே கடவுளர்களை பெறுவதற்கு தான் முயற்சியில் வரும். அதெல்லாம் வந்து நம்ம அது வரைக்கும் நம்ம வாழ்றதுக்கான உணவு பழக்க வழக்கத்தை நம்ம சாப்பிட்டு வாழ்ந்தாலும் கூட நமக்கு வந்து போதுமானது. அதனால கடவுள் வந்து கோபித்துக் கொள்ள மாட்டார். கடவுள் கோபித்துக் கொள்வது புலை கொலை செய்தார் அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டா மட்டும்தான் கோபித்துக் கொள்வதை தவிர, நீங்க வந்து ஒரு ஆப்பிள் ஒரு மஞ்சகாமலையில் இருக்கிறாரு, ஆனால் லெமன் ஜூஸ் குடிச்சாரு, நித்திய கருமை இது வந்து லெமன் குடிக்க வேணாம்னு சொன்னாரு, ஆரஞ்சு சாப்பிடணும்னு சொன்னாரு, ஆனால் லெமன் வந்து நான் அதுக்கு மாறாத சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு அருள் கடவுள் அருள் தருவாரா, அதுல கோபிச்சு கொள்வாரனாக்க கண்டிப்பா கோபிச்சு கொள்ள மாட்டார் அப்படின்னு சில நடைமுறையில் உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப நம்ம வந்து டயர்டாக்காம உடம்ப வளர்ந்து வலுவுடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். பெருமாள் அடிக்கடி சொல்ல உடம்புல நோய் தொற்றாம இந்த கொரோனா நோய்களை வந்து நம்ம வந்து வீக்கா இருந்தா டக்குன்னு அட்டாக் ஆயிடும். அதே நம்ம உடம்புல வந்து போதுமான 7 தாதுக்கள் பலமாக இருந்தா இந்த நடைமுறையில் உள்ள சிக்கல்களை வந்து நம்ம தாண்டி கொள்ளலாம். ஆனா வள்ளல் பெருமான் வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். வள்ளல் பெருமான வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து கருவிலே கலந்தார். அதனால வந்து அவர்களை வந்து அந்த கால வள்ளல் பெருமானுடைய வாழ்ந்த காலகட்டத்திலயும் வந்து இந்த உலகத்துல வந்து காலரா நோய் வந்து 400,000 பேர் நம்ம இந்தியாவில மட்டும் வள்ளல் பெருமாள் வாழ்ந்த காலத்துல இறந்துக்கிறாங்க. ஆனா வள்ளல் பெருமாள் அந்த காலராலாம் தப்பித்து போனார். ஏனென்றால் அவர் வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். அவர் வந்து வருவிக்கு விட்டவர், பெருமானுடைய கழுவிலேயே வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து கலந்தாரு. அவரை வந்து மதங்களிலேயே சமய கடவுளையே வணங்க அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் விடல, நம்மள விட்டுடுச்சு. நாம அருட்பெருஞ்சோதி நம்மள கருவுல வந்து வள்ளல் பெருமான் கலந்தது மாதிரி நம்மள கலக்கல, நாம வந்து முருகனை வழிபாடு செஞ்சோம், அப்பயும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விட்டுட்டாரு. மத்த கடவுளை வணங்கும் போதுதான் விட்டுட்டாரு. ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, நான் வந்து சிறு வயதுலயே எனக்கு விளையாட்டுல புத்தி இல்லாம ஆரிய சமயங்களிலும் சைவ சித்தாந்தத்திலயும் எனக்கு சிந்தனைகள் போகாம என்ன கடவுள் வந்து தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு விண்ணப்பங்களை சொல்றாரு. நம்மள தடுத்து நிறுத்தல. அதுபோல வள்ளல் பெருமான் வந்து கல்யாணம் பண்ணார். வள்ளல் பெருமான் கல்யாணம் நடந்து முதலீடு செய்ய கூட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை விடல, கட்டினேன் நன்றி கலந்து இல்லைங்கிறாரு. ஆனா நம்மள வந்து கலக்க விட்டுட்டாரு, கலந்து விட்டுட்டு பிள்ளைகள் புண்ணாட்டிக்கு ஆயிடுச்சு. ஆனா அவர் கூட நம்மள வந்து ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாத்துக்கிட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படுத்திட்டு நாளைக்கு சன்மார்க்கத்து மேல நம்ம வந்து பழிய போட்டக்கூடாது. நம்ம தெளிவில் விளங்கிக்கணும். அவருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசங்களை வேறுபாடுகளை விளங்கிக்கணும். அவர் பெற்ற கடவுளர்களை நாம பெறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை, ஆனால் அவருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது. நாம் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு முதலிரவுல வந்து பெண்ணை தொடாம வர மாட்டோம், ஆனா வள்ளல் பெருமான் வந்தார் அங்க நம்ம கோட்டை விட்டுருவோம்.
ஆனா மற்ற விஷயங்களை மட்டும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம், அது வந்து அறியாமை. நம்ம வந்து கொஞ்சம் சன்மார்க்கத்தில் இருக்கிறத நம்ம அறிவுடையமாக இருக்கணும். அது வந்து வள்ளல் பெருமானை வந்து கலக்க விடல, நம்மளை கலக்க விட்டுட்டார், அங்கேயே நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடைமுறையில் சில சிக்கல்களை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளணும், குழப்பி கூட போட்டு. ஆனா வந்து பெருமான் வந்து அவரோட வந்து எக்ஸெப்ஷன் கேஸ். ஆனா வந்து நம்ம ஒரு 90 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமா வாழ்வதற்கான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ்கள், உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ்கள், கார்போஹைட்ரேட்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ கருப்பு கவுனி அரிசிகள்லாம் வந்து ஆரோக்கியமானது, பெருமான வந்து இந்த கார அரிசி இந்த மாதிரி அரிசிகள்லாம் வந்து ஆரோக்கியமான உணவுகள், அதை வந்து நம்ம பெருமான நித்திய கிரமதியில் சாப்பிட வேணாம் சொல்லுவார். ஆனால் நடைமுறையில் உள்ள வள்ளல் பெருமான் சொல்ற சாப்பாடு அரிசி வந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் வள்ளல் பெருமானோட காலத்தில் வந்து ஃபெர்டிலைசர் உர ஊரியெல்லாம் போடல, அந்த வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ரெக்கமெண்ட் பண்ற அந்த பச்சரிசியும் அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தது, கஞ்சி குடிச்சா கூட அவ்வளோ வாசமா இருந்தது. இன்னைக்கு நம்ம கிடைக்கிற கஞ்சி அரிசிகள்லாம் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குதான்னா கண்டிப்பா இல்லை. அப்போ உடம்பு வந்து வீக் ஆகும். அப்போ நம்ம சப்போர்ட்டுக்கு நம்ம வேற ஒரு பொருள் எடுத்துதான் ஆகணும். அப்போ கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பாரிசிலாம் நம்ம எடுத்துக்கிட்டா அதை வள்ளல் பெருமான் கோச்சுக்க மாட்டார். நடைமுறையில் வாழ்க்கையில இந்த உடம்பு வந்து 100 ஆண்டுகளில் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு சன்மார்க்கத்தை நம்ம சொல்லுங்க. சன்மார்க்கத்துடைய சாரம்சம் சத்திரி சாரம் சிவகாரிய ஒழுக்கத்துல அதுல தீவிரமா நம்ம இருக்கணும். அருட்பா படிக்கத்துல மற்ற விஷயங்கள்ல நம்ம வந்து ஞான விஷயங்கள்ல தீவிரமா இருக்கணும். இந்த ஆரோக்கிய விஷயங்கள்ல நமக்கு சில எக்ஸெப்ஷன்லாம் நம்ம வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதனால் இது வந்து வேதத்துக்கோ கடவுளுக்கோ விரோதமாக இருக்காது, அதனால் நம்ம அருள் பெறுவதற்கும் தடையாக இருக்காது அப்படின்றதுதான் அடியனுடைய புரிதல். அதுபோல சன்மார்க்கத்துடைய கடவுள் உண்மையிலேயே உண்மையாகவே இப்படி இருக்கிறார், சன்மார்க்கத்திலுள்ள கடவுள் வந்து உண்மையாகவே வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவன் என்பவர் எப்படிதான் அவர் இருக்கிறார் அப்படின்ற நம்ம வந்து பார்த்தோம்னாக்க, அவரு ரொம்ப கருணையானவர். அன்பர்கள் செய்யும் பிழை 1000 பிழைகளாக இருந்தாலும் அந்த பிழைகள் எல்லாம் பொறுத்து நமக்கு வந்து கருணை செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆனா சில விஷயங்கள் வந்து கடவுள் வந்து நம்ம கடவுள் வந்து கோவிச்சுக்க மாட்டார். சில விஷயங்கள் சொல்றாரு, அவர் வந்து கடப்பிடிங்க அப்படி கடப்பிடிங்க அப்படின்னு சொல்றார். ஆனாலும் பிள்ளைகள் அப்பா சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதப்பா போகாதப்பான்னு, இருந்தாலும் புள்ள முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றான், முடியாத வரைக்கும் கோட்டை விட்டுறான். அதனால கடவுள் வந்து நம்மளை விரோதமாகவோ இல்ல கடவுள் வந்து ஒரு வஞ்சகமா நினைப்பாராக, அவர் வந்து வஞ்சகம் இல்லாதவர், அவர் வந்து நம்ம மேல வந்து கோபம் கொள்ளாதவர், நம்ம மேல வந்து ஒரு பொறாமை கொள்ளாதவர், நம்ம மேல வந்து ஒரு சூழ்ச்சி இல்லாதவர். இந்த கடவுளுடைய இயற்கை தன்மையை இயல்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் மன்னிக்க கூட பரவாயில்ல, இருந்தாலும் கருணையா இருக்கிறானா, கருணையா இருக்கிறானா. நம்ம உலகம் வந்து கருணையான உலகம், நம்ம வாழ்ற இந்த ஸ்பேஸ் வந்து கருணையான ஸ்பேஸ். அப்ப இந்த ஸ்பேஸுக்கு உடையவனாக அவன் தன்னை தயார்படுத்தி கொள்கிறானா அப்படிங்கறத மட்டும்தான் கடவுள் பாக்குறாரு. நாம வாழ்ற இந்த உலகம் வந்து கருணையான உலகம், இங்க வந்து கருணையானவர்களை மட்டும்தான் நம்ம வந்து அட்மிட் பண்ண முடியும், பர்மிஷன் கொடுக்க முடியும். அப்ப இந்த உலகத்துக்கு வருகின்றவன் அவன் வாழ்கின்ற அந்த உலகத்திலே கருணையே பழகிறானா, கருணையை அடிப்படையா கொள்றானா, அவனுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் கருணைக்கு பழகி இருக்குதா, கருணையனுடைய உச்சக்கட்டமாக இருக்கிறானா அப்படின்னு தான் இந்த கடவுள் வந்து பாக்குற. அதில் வந்து இந்த கடவுள் வந்து மற்ற குவாலிட்டிகள் ஒரு கால் நம்ம இல்லாததுனாலும் காலபேதத்தினால் மற்ற இயலாமையினால ஊழ்வினையாலே நம்ம வந்து அது கடைப்பிடிக்க இல்லைனாலும் இந்த கடவுள் வந்து கோபித்துக் கொள்ள மாட்டார். அதுபோல எவ்வளவு தவறுகள் நம்ம அறியாமலே செய்துட்டு கடவுளோட போட்டு சரண்டர் ஆகிறோம், கடவுளே நான் இந்த மாதிரி தவறா செஞ்சுட்டேன் நீ வந்து மன்னிச்சிரு அப்படின்ட்டு நம்ம சரண்டர் ஆகினா கூட இந்த கடவுள் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு தரமுடையவர். இவர் மட்டும்தான் மன்னிக்க முடியும், மற்ற கடவுளுக்கெல்லாம் மன்னிக்காது. அதனால இவருக்கு தனிப்பெரும் கருணை அப்படின்ட்டு இவருக்கு சொல்லப்பட்டது. இந்த தனிப்பெரும் கருணையால் தான் நம்ம பல கோடி ஜென்மங்களில் செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதனால கடவுள் வந்து ஒரு கருணைய வடிவம் உள்ளவர். அதனால வந்து சில பேர் வந்து ஐயோ நான் இதை கடைப்பிடிக்கல அதை கடைப்பிடிக்கல எனக்கு அதனால கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு நம்ம வந்து அவநம்பிக்கை வந்து கொள்ள வேண்டியது இல்லை. அவநம்பிக்கை உள்ள நம்பிக்கையோடு இருக்கணும். அதுபோல கடவுள் வந்து எவ்வளவு நம்பிக்கையோடு நம்மளை வந்து ஃபாலோ பண்றான், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்ப உலகில் எவ்வளவு அசாதாரண சூழ்நிலைகள் வந்தாலும்
எவ்வளவு நோயோட இருந்தாலும் எவ்வளவு துன்பத்தோட இருந்தாலும் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சாலும் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சாலும் எவ்வளவு அவப்பெயர்களை சந்திச்சாலும் நம்ம மேல வச்ச நம்பிக்கையை ஒரு துளி கூட அவன் வந்து மாறல, அவன் பிடிச்ச புடியில கரெக்டா இருக்கிறான் அப்படின்னாக்க கடவுளுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்த சொல்லுவார், நம்பிடில் கைவிடான், நம்பிடில் இஃப் யூ பிலீவ், எப்படி இஃப் யூ பிலீவ், நீங்க நம்பிட்டீனாக்க கைவிட மாட்டார். அது இப்ப கொடுப்பாரு, அப்ப கொடுப்பாரு, எப்ப கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஆற ஆய்வு நம்ம தேவை கிடையாது. ஆனா கன்ஃபார்ம்ங்கிறது மட்டும் உண்மை. நம்ம கன்ஃபார்மா நம்பி இருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மா கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பு உடையவர். அதுபோல கடவுளை பிடிக்கின்ற பிடி வந்து பட்டும் படாமல் பிடிக்கிறது. அப்படியே அவ நம்பிக்கை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இப்படி இருக்கிறது. இந்த மாதிரி உள்ளவர்களையும் கடவுள் வந்து விரும்ப மாட்டார். இருக பிடித்து கொண்டேன் பலதத்தை, மெய் அழுந்த பிடித்தேன். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மெய் அழுந்த, இப்ப நம்ம ஒருத்தன் கை இப்படி அழுத்தி பிடிக்கும் போது அவங்களுடைய அந்த கையானது கொஞ்சம் அழுந்தும் இல்லையா, அந்த தோல் கொஞ்சம் அழுந்தும். இருக்கு பிடிச்சா, மேலாவ பிடிச்சா தோல் அழுந்தாது. அந்த இருக்கு ஒருத்தன் கையை நம்ம இருக்கு பிடிக்கும் போது அந்த தோல் மெய், அதான் சொல்ற பெருமான், மெய் அழுந்த பிடித்தேன், இருக பிடித்து கொண்டேன் பதத்தை, இனி நான் விடுவேனோ அப்படின்னு சொல்லுவார். உன் தாய் என் தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேணும். இதுதான் அவருக்கு பட கடவுள் இருப்பார். நம்மள வணங்கிக்கிட்டு நாம செய்யாது வேற கடவுளுகளோ வேற சக்திகளோ பண்ண போகுதா? அவன் நம்மள நம்மளா போகுதுனா, நாம செய்யாத போது இவன் நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறான், இவன் எந்த அளவுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிறான், எந்த அளவுக்கு நம்மளை ஆய்வு செய்யறான், எந்த அளவுக்கு இவன் மனசுல நமக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு கடவுள் இந்த விஷயத்தை ரொம்ப பாக்குறாரு. நம்ம வந்து பட்டும் படாமலோ ஒரு விட்டு விடாமலோ அப்படியே மேலோட்டமா நம்ம இவரை பார்த்தோம், மேலோட்டமா இவரை படிச்சோம் அப்படின்னாக்க இவரும் நம்மளை மேலோட்டமா பார்த்துக்கிறார். இவரை தெளிவா அறிந்து வைத்து கொண்டு இருக்கின்றவர்களை இவரை முதல்ல அறிந்து வச்சிருக்கிறார். பரவாயில்ல, இவர் அந்த ஆமா வந்து நம்மளை தீவிரமா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறான், தெரிஞ்சு வச்சுக்கிறான், இவனுக்கு நம்ம அருள் செய்யணும் அப்படின்னு அவரு தெரிஞ்சு வச்சுக்கிறார். ஏன்னா நம்ம நாம் அப்படி என்பதே அவரு தான். அதான் அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகுன்றமே சிவமே. அருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா யூ நோ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, உன்னையே நீ அறிவாய். உலகத்தில் மிகப்பெரிய ஞானம் வேணும்னாக்க உன்னையே நீ அறிவாய், தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிவான். அதான் பெருமான் சொல்றாரு, இங்க நீ அருளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம், நீ உன்னை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டுனா இங்க அருளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வணங்குகின்ற அந்த கடவுளை, இந்த கடவுள் அருளை நிலையை புரிஞ்சுக்கணும். நிலையறிந்து நில்லாதார் நெஞ்சில் லேசம் ஒன்றானே அப்படின்னு பெருமான் சொல்றார். அப்ப அந்த கடவுளுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயா போறோம், எங்கேயோ கடவுளா, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கட்டும், அது எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம இருக்கலாம் இருக்கக்கூடாது. நாம எங்க, நம்முடைய நிலை என்ன, கடவுளுடைய நிலை என்ன, இதுக்கிடையில இருக்கின்ற கடவுளுடைய நிலை என்ன, இது அருட்பா சொல்லப்பட்டதுதான். நம்ம எங்க தேடிக்கிட்டு போக முடியாது. பெருமான் அங்கங்கே அருட்பாவில் அகவல சொல்லிருக்கு, படைக்கும் தலைவர்கள், காக்கும் தலைவர்கள், தெளிவு செய்யும் தலைவர்கள், மறைக்கும் தலைவர்கள் அங்கங்க நான் வகுத்து வச்சுக்கிறேன். அப்ப அதுல இருக்கின்ற விஷயங்களை நம்ம சிந்தனை பண்றோம், அவர் சொன்ன விஷயங்களை நம்ம சிந்தனை பண்றோம். நம்ம இஷ்டத்துக்காக நம்ம தேவையெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அருட்பாவில் சொன்ன விஷயத்தை நிலைகளை பத்தி கடவுள் பேசியிருக்கிறார். அப்ப நிலைகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அவனுடைய நெஞ்சில நான் வந்து பூரணமா விளங்குறாரு. என் நிலையே உனக்கு தெரியல, நான் எங்க இருக்கிறது தெரியாது, நான் எந்த இடத்துல இருக்கிறது தெரியாது, நான் எவ்வளவு நிலைகளுக்கு அப்பால் பட்டிருக்கிறேன், எந்தெந்த வெளிகளுக்கு எல்லாம் அப்பால் பட்டிருக்கிறது தெரியாது. நான் மட்டும் இப்படி உனக்கு அருள் பண்ணணும், என்னை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு பொண்ணு கிட்ட போட்டு நம்ம வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றோம்னு வச்சுக்கோ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கல்யாணம் காதலிக்கிறியா அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ண அந்த பொண்ணு என்ன கேட்கிறேன், என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் என்ன ஜாதின்னு தெரியுமா, நான் என்ன படிச்சுன்னு தெரியுமா, எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா, எது பிடிக்காதுன்னு தெரியுமா, நான் எந்த மாதிரி கணவனை எதிர்பார்க்கறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு 40-50 ஆண்டுகள் வாழ்ற பெண்ணே வந்து அவளை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இந்த கடவுள்ல வந்து அளவு சொல்ல முடியாத காலம் வரைக்கும் நம்ம அவரோடு சேர்ந்து அவரோடு அவரோ நம்ம வாழ போறோம், நாம் அவனாய் அவன் நாமெல்லாம் வாழ போடுறோம். அப்ப அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவர் நினைப்பதுல என்ன தவறு இருக்குது? அப்ப அவரும் நினைக்கிறாரு, நம்ம எவ்வளவு பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கலாம், என்னை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறான், என் நிலையை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறான், என் நடத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறேன். 32 தரத்துல வந்து இந்த கடவுளை வந்து வேறுபடுத்தி இருக்கிறார். மற்ற கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் 32 வகையில
வித்தியாசப்பட்டு இந்த கடவுள் வந்து மேன்மையாக இருக்கிறார். இந்த 32 தரங்களையும் நம்ம ஆய்வு செய்யணும், யோசிக்கணும், சிந்தனை பண்ணணும். ஐயோ, நம்ம போய் சேர வேண்டிய இடத்தினுடைய குவாலிட்டி இப்படி இருக்குதா, இவ்வளவு தரமா அப்படின்னு நம்ம வியக்கணும், அப்படின்னு கண்ணீர் மழுகணும். ஐயோ, நம்ம இந்த லோ குவாலிட்டி ஆகிறமே, ஆனா நம்ம சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன், அந்த தொலைவு வந்து இவ்வளவு குவாலிட்டியா இருக்குது அப்படின்னு தனித்திரளங்களை பெருமாள் சொல்ற 32 தரம் சொல்லிருக்க. அப்ப இந்த 32 தரத்தையும் தனித்தனியே எடுத்து அந்த 32 தரங்கள் வள்ளல் பெருமான் அடைந்த தரம் எப்படி இந்த தரம் வந்து வித்தியாசப்படுது மற்ற கடவுளுக்கும் மற்ற சைவ சித்தாந்தத்துக்கும் மற்ற மத நிலைகளுக்கும் சன்மார்க்கத்துடைய கடவுளுக்கும் இந்த தரம் எப்படி வித்தியாசப்படுது, எதுல வித்தியாசப்படுது அப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருந்தா நம்மளை பிடிக்க அவருக்கு. சும்மாவே மூடமா இருந்தா அவருக்கு பிடிக்காது. சும்மாவே நான் சோறு போடுறையா, சோறு போட்டு நான் மட்டும் வணங்குறியா அப்படின்னா அவருக்கு மூட நெஞ்சில் தோன்றானே, மூடமா இருந்தா அவருக்கு பிடிக்க அந்த நெஞ்சில் தோன்ற மாட்டாங்கிறாரு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்முடைய ஆன்மாவுடைய நம்முடைய உள்ளத்துல விடும்போதுதான் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற துரிசுகள் வந்து சுத்திகரிப்பு செய்யப்படும். அருட்பால் அந்த தகவல்கள், இந்த அருட்பா பாடல்கள் எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய மனதுல நம்ம அனுதினமும் நினைக்கும் போது, நினைத்து நினைத்து உள்ளம் உருகும் போதுதான் அந்த இடத்துல இருக்கின்ற அழுக்குகள் துரிசுகள் வந்து சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. ஆன்மாவும் அப்படிதான் சுத்திகரிப்பு செய்யப்படுது. அவருக்குதான் பெருமாள் சொல்ற, நீ மூடமா இருக்காத, நீ அறிவா இருந்தவனா கொஞ்சிரு, அறிவுள்ளவனா கொஞ்சிரு. ஏன்னா அவரு வந்து அறிவானவர், அப்ப அவருக்கு அறிவா இருக்கின்றவனை பிடிக்கும். அப்ப அறிவுள்ளவனுக்கு அறிவாகிறதுனா பிடிக்கும், அறிவுகளுக்கு அறிவு இல்லாதவன பிடிக்குமா? அந்த அறிவு என்ன அறிவா இருக்கணும்? அருட்பா அறிவோட இருக்கணும். அருட்பா நான் சொன்ன விஷயங்களை, நான் எழுதிய பாடல்களை நீ எந்த அளவுக்கு உள்ளத்துல வச்சிருக்கிற, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிற, எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கல, எந்தெந்த விஷயங்களுக்கு நீ ஆய்வு செய்து வச்சிருக்கிற, உன் உள்ளத்துல எப்படி தெளிவு, என்னை பத்தி எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிற, நான் எந்த அளவுக்கு உள்ளவன், நான் எந்த அளவுக்கு இருக்கின்றவன் என்று புரிஞ்சு வச்சுக்கிற, இப்படி எல்லாம் அந்த கடவுள் இருக்கிறார். பல சான்றுகள் நம்ம வந்து சொல்ல முடியும், இந்த கடவுள் இவ்வளவு தன்மைகளோடு இவ்வளவு புரிதலோடு இருக்கிறார். இந்த கடவுள் இவன் எந்த அளவுக்கு நம்மளை நம்பி இருக்கிறான், இல்ல பட்டும் படாம இருக்கிறானா, நம்மளை விட அவன் சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, நம்மளை விட அவன் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, நம்மளை விட மண் பொன் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, நம்மளை விட உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறானா, இது எல்லாமே கடவுள் வந்து பாக்குறாரு. சும்மா எடுத்து அப்படியே தன்னுடைய உலகத்தை வந்து இது வரைக்கும் இருந்த ஞானிகளுக்கு யோகிகளுக்கு எல்லாம் ஆண்டாண்டு யுகயுகமா வணங்கின யோகிகளுக்கு எல்லாம் தன்னுடைய இடத்தை தராம, நம்ம சத்தமும் டக்குன்னு ஒரு 4 நாளைக்கு ஒரு 40 ஆண்டுக்கு சோறு போட்டவங்களுக்கு எடுத்து இந்த உலகத்தை தன் உலகத்தை கொடுக்கறதுக்கு அவர் ரெடி இல்ல. இவ எந்த அளவுக்கு எவ்வளவு ஆண்டுகளும் நான் இதை கேட்கறான், எவ்வளவு தீவிரமா இவன் கேட்கறான், எவ்வளவு ஒரு அக்கறையோட கேட்கறான், எவ்வளவு ஒரு ஆசையோட கேட்கறான், எவ்வளவு ஒரு காதலோட கேட்கறான் இவன், இதெல்லாம் பாக்குறாரு. நமக்கு எவ்வளவு நாள் அடம் பிடிச்சு கேட்கறான், இதெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அப்புறமா யோசிக்கிறாரு. 12 ஆண்டுகள் தீவிரமா அவன் நம்மள வேற எந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறான், நம்மளையே சிந்தனை பண்றானா அப்படின்னு சொல்றாரு. அதான் 12 ஆண்டுகள் நான் பெற்ற துன்பங்கள், வள்ளல் பெருமான் 51 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த 12 ஆண்டுகள் அவர் அடைந்த துன்பத்தை தான் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. 12 ஆண்டு தொடங்கிற்று பகலின் வரையுமே, படியில் பட்ட பாட்டை நினைக்க மலையும் கரையுமே, 26 ஆண்டு தொடங்கிற்று பகலின் வரையுமே, எளியேன் பட்ட பாட்டை நினைக்க இரும்பும் கரையுமே. அந்த 12 ஆண்டுகள் வந்து ஒரு தவ கோலங்கள், ஒரு யோகத்துக்குள்ள காலங்கள், ஒரு சன்மார்க்க காலங்கள். அந்த 12 ஆண்டுகள்ல நம்ம கோட்டை ஓடாம பிடிச்ச பிடியிலே தீவிரமா இருந்தோம் அப்படின்னாக்க கடவுளுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவருடைய கரு நம்முடைய உள்ளத்துல வந்து கலந்துரும். அதான் பொன்னுடம்பு எனக்கு பொரிந்திடும் பொருட்டா, என் உளம் கலந்த என் தனி அன்பே. பொன்னுடம்பு எனக்கு கொடுக்கணும், எனக்கு நீ உருவாக்கணும் நோக்கத்துல என் உள்ளத்துல வந்து கலந்துங்கிறாரு. அது மாதிரி கடவுளும் நம்ம உள்ளத்துல வந்து கலக்கணும், கலந்து அவரு தான் பொன்னுடம்பு ஏற்படுத்துவார். நம்ம கரசலாங்கனி சாப்பிட்டாவோ தூதுவளை சாப்பிட்டாவோ பொன்னுடம்பு ஏற்படாது. அது வந்து இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ள உடம்பத்தான் ரெடி பண்ணுமா தவிர அது போயிட்டு பொன்னுடம்பு ஏற்படுத்தாது. பொன்னுடம்பு ஏற்படுத்துறது யாருனாக்க கடவுளுடைய தனி நடம், அவருடைய சாஃப்ட்வேர், அந்த இயக்கம், அது நம்மளை கலந்துதான் அதுதான் உண்டாக்கும் பொண்ணுடம்பு. இப்போ கரசலாங்கனே தூது வந்த மூலிகை வள்ளல் பெருமாள் சொன்ன மூலிகைலாம் இந்த பஞ்சபூத உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கும், நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் கரசலாங்கனி சாப்பிட்டா உடம்பு பொண்ணுடம்பா மாறி நினைச்சுக்கிட்டு அதான் மாடு மேற மாதிரி அது மாட்டி மேய்ஞ்சி தள்ளுற அவர் வயிறு புண்ணாகிக்கிட்டு நிறைய உபாதைகள் வந்து ஏற்படும். எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு.
ஆனா வள்ளல் பெருமான் நல்லதுன்னு சொன்னா கூட எல்லாமே அளவுதான். சில பேர் வள்ளல் பெருமான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பங்களா வாழ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 40 பழம் 50 பழத்தை 10 பழத்தை சாப்பிடுறது. ரஸ்தாலி சொல்லிட்டாருன்னா அதை 4-5 பழம் எக்ஸ்ட்ரா அடிக்கிறது. அவரு வெள்ளம் சக்கரை எல்லாம் புழுக்காத ஒண்ணும் சொல்லிட்டாருன்னு அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா அப்புறம் அடுத்து நம்ம வயிற்றுக்குள்ள பூச்சிதான் உருவாகும். அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே அமுதமா நஞ்சு. உடம்புக்கு தேவையானதை மட்டும்தான் சாப்பிடணும். பொண்ணு உடம்பு உள்ளுக்குள்ள பொண்ணு உடம்பு ஏற்படுத்துறது ஆன்மா அந்த உடம்பு எடுத்துட்டுதான் கடவுள் உலகத்துக்கு போகும். அந்த உடம்பு வந்து அருட்பெருஞ்சோதி இறைவன் நம்ம உள்ளத்துல கலந்து அந்த கரு கலந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். அது வளர்ந்துதான் அதுதான் பொண்ணு உடம்பாக மாறுமா தவிர இந்த உடம்ப போட்டு நசுக்க கூடாது. இந்த உடம்பு வந்து பாவம், பாவமான உடம்பு. கொஞ்சம் உப்பு அதிகமா போனா கூட சாப்பிட முடியாத ஒரு அடிமையாகிற உடம்பு. கொஞ்சம் உஷ்ணம் போனாவே நம்ம உடம்பு காய்ச்சல் வரும். கொஞ்சம் கபம் கூடனா போனாவே நோய் வரும். இந்த உடம்பு வந்து பாவமான உடம்பு. அப்ப இந்த உடம்பை போட்டு சன்மார்க்கத்தில் இருக்கிறங்க பேர்ல இந்த உடம்பை போட்டு தூங்காமையும் சாப்பிடாமையும் போட்டு சாவடிக்க கூடாது. சில வயசு போனவங்கெல்லாம் அதை கடைப்பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறேன்னு சொல்லி கண்ணக்கரையின்னு கருத்து போயிட்டு பாய்க்க சாக்கல சைக்கல பாக்க சைக்காத உடம்பைய கடவுள் வந்து எடுத்துக்கோற. அதெல்லாம் வந்து பக்தி வேற, அருள் வேற, நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள் வேற. உடம்ப வந்து ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு சுடிதாரை கூட போட்டு நின்றுட்டு போட முடியாத அளவுக்கு உக்காந்து போடக்கூடிய ஒரு 18-30 வயசுக்குள்ளங்கிற பெண்மணி அந்த ஒரு சத்தோட திறத்தோட இருந்தா அவரு இங்க எப்படி கடவுளோட பெறுவாங்க? நடைமுறை வாழ்க்கையில குழப்பிக்கிறது. ஏதாவது ஒரு ஆர்வ கோளாறு பிடிச்சி கடைப்பிடிக்கிறேங்கிற பேர்ல போட்டு அதை சாப்பிடாம இதை சாப்பிடாம கண்ணங்கரையன் கருத்து போயிட்டு மலச்சிக்கல்ல கண்ணங்கரையன் கருத்து போயிட்டு உடம்புலாம் ஹீட் ஆகி மலச்சிக்கலோட போயிட்டு உடம்புல வெத்த எல்லாம் கெட்டு போயிடும். சாதாரண நல்ல சாப்பாடு சாப்பிடுந்தாவே ஒரு 80-70 ஆண்டுகள் வாழ்ந்துருப்பாங்க. இதை கடைப்பிடிக்கிறேங்க சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறேங்க பேர்ல போயிட்டு உடம்பையும் ஆரோக்கியத்தையும் விட்டு நேரத்துல விட்டு கூடாது. தருட்சோதி டிவி ஓனர் அப்படிதான். அவரு தான் சாப்பிடாம இருந்து நல்லா அப்படியா இருந்திருந்தா கூட 70-80 ஆண்டுகளுக்கு அற்பா படிச்சிருக்கலாம், சன்மார்க்கத்தை கடைப்பிடிச்சிக்கலாம். அதுக்கு சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறேங்க பேர்ல சாப்பிடாம தூங்காம சின்ன வயசுல 40 வயசுக்குள்ளே அவர் வந்து இறந்து போயிட்டார். இது போன்ற நடைமுறையில எல்லாம் உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு பேரு சன்மார்க்கம் அல்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து இது அறிவுடைமை இல்ல, அதெல்லாம் அறியாமையில ஆர்வ கோளாறுல நம்ம சன்மார்க்க அன்பர்கள் செய்கின்ற விஷயங்கள். அருள் வந்து வேறு. அருள் கலக்கின்ற வரைக்கும் இந்த உடம்ப நம்ம வச்சுக்கிட்டு ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கு இந்த உடம்பு தேவை. அருள் கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்ப பால் படுத்திட்டா அதுக்கு வந்து கடவுளோ சன்மார்க்கமோ வந்து பொறுப்பாகாது அப்படிங்கிற விஷயத்தை கூறி நேரம் கருதி இதோட இந்த என்னென்ன கேள்விகள், நிறைய கேள்விகள் வந்திருக்குது. இதென்ன நம்ம வந்து 2-3 வாரம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளவு கேள்விகள் என்கிட்ட கேட்ட கேள்விகள், சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்ட கேள்விகள் தான் நான் நோட் பண்ணி அதற்குண்டான என்னுடைய விளக்கத்தை தான் சொல்றேன். பதிலை சொல்லல, பதில் கடவுளுக்கு தான் தெரியும். என்னுடைய பார்வையில என்னுடைய புரிதலில் நான் சொன்ன விளக்கத்தை தான் சொல்றேன். அடுத்த வாரத்தில் இதை தொடர்ச்சியான கேள்விகள், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளையும் நம்ம வந்து சோராஜ்யமா பார்க்கலாம். நடைமுறையில கடைப்பிடிக்கிறவங்க உங்களுக்கு இது வந்து நீங்க பட்டு தெளிய வேண்டியது இல்லை. இந்த மாதிரி சில விளக்கங்கள் கொடுத்தா நீங்க அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம். அது போன்ற ஆர்வ கோளாறுல போய் நீங்க மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விளக்கங்கள், இன்றைய சொற்பொழிவுகள். அடுத்த வாரமும் நம்ம வந்து இதை தொடரணும். இதுவரை பேசின அந்த 1.5 மணி நேரத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து இது வரைக்கும் நான் கொடுத்த விளக்கங்கள் வந்து பதில் அல்ல, விளக்கம், அடியனுடைய புரிதல், அவ்வளவுதான். இதுக்கு பதில்கள் வந்து இதை காட்டிலும் மேன்மையாக இருக்கலாம். இல்ல கடவுள் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள ரகசியங்கள் தான் இது. நமக்கு வந்து நம்முடைய அறிவில், நம்முடைய புரிதல்ல, நம்முடைய ஆய்வுல நாம தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட விளக்கம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால இந்த விஷயத்தை நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் ஐயங்கள் எதுவாக இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். இதுவரை பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க.